Welcome to the webinar on aesthetic research methods. அப்ப இதுக்கு பேர் வந்து வெபினார். என்ன சொன்னது செமினாரா இருந்தாலும் வெப்புக்குள்ளால இப்படி ஃபாரின் கண்ட்ரீஸோட கூட கனெக்ட் பண்ணி இந்த காலத்துல செமினார்ஸ் நடக்கிறபடினால அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சிருக்கணும். ஸ்பெஷல் ஐடென்டிட்டி வெபினார், WEBINAR. அப்ப நாங்கள் இப்ப கலந்து கொண்டு இருக்கிறது இந்த வெபினார்ல, நாட் செமினார், வெபினார். அந்த வெபினார் அரேஞ்ச்ட் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மியூசிக், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா, வித் த பெர்மிஷன் ஆஃப் தி டீன் ஆர்ட்ஸ் அண்ட் தி வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா, அண்ட் இன் கோஆபரேஷன் வித் த director and SAR of the CBRS, Eastern University, Batticaloa, and with the cooperation of the computer units of the both Eastern University and the Jaffna University computer departments. எங்களோட ரெண்டு யூனிவர்சிட்டிஸ் இந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் டெக்னீஷியன்ஸும் இணைந்திருக்கிறார்கள். அப்ப இதுல நாங்கள் இன்னைக்கு கிறிஸ்பா வந்து கதைக்க போற விஷயம் ஈஸ்தெட்டிக் ரிசர்ச் மெத்தடாலஜி. என்றால் ரிசர்ச் மெத்தடாலஜி படிச்சிருப்பீங்க, ரிசர்ச் மெத்தடாலஜியை படிப்பிக்கிறதுக்கு அல்லது ரிசர்ச் மெத்தட்ஸ்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டு எத்தனையோ ஃபீல்டுல ஆகிருக்கலாம், எக்ஸ்பர்ட்ஸ் அதே. பட் ஈஸ்தெட்டிக் ஃபீல்டுல வந்து ஒரு ரிசர்ச் மெத்தட்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அல்லது இருக்கிற ரிசர்ச் மெத்தட்ஸ் வந்து நாங்கள் ஈஸ்தெட்டிக் சப்ஜெக்ட்ஸுக்கு என்ன மாதிரி பாவிக்கலாம் என்றதுல வந்து ஒரு ஈஸ்தெட்டிக் பர்சனால தான் அப்படியான ஒரு வியூவில் அல்லது அப்படியான ஒரு ஆங்கிள் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும் என்றதால இந்த வெபினார் வந்து ஒரு ஈஸ்தெட்டிக் ரிசோர்ஸால உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்ப ஈஸ்தெட்டிக் ரிசர்ச் என்றால் என்ன? அப்ப ஈஸ்தெட்டிக் ரிசர்ச்சுக்கும் மற்ற ரிசர்ச்சுகளுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப அதுல இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இது அழகு கலை என்று சொன்னாலே அதுல அந்த வித்தியாசங்கள் எல்லாம் தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சு போகும். அதாவது அளவுகோல்கள் குறைவு. எப்படி ஒரு அப்ப அளவுகோல்கள் இந்த அழகியல் கலைகளுக்கு மட்டும்தான் குறைவு இல்லை, மெடிசின்ல கூட சைக்காலஜிக்கல் வியூவில் பார்க்க போற அல்லது சைக்காட்ரிக் டிஸ்ஆர்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ற நேரம் அதுக்கு அளவுகோல்கள் குறைவாயிருக்கும். ஏன்னு சொன்னா இன்னுமே மாடர்ன் மெடிசின் ஒரு மூளையை அளவிடுகிற அளவுக்கு அதிகமா வளரில்லை. அப்ப மூளைக்குள்ள உள்ளுட்டு அல்லது கருவிகளை பொருத்தி அந்த மூளை என்ன நினைக்குது அல்லது அதுக்குள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது என்று அளவுக்கு மீறி அளவிட முடியாது. அதுக்குண்டு ஒரு மிகப்பெரிய பேரியர் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? குவஸ்டினியர் பாவிச்சுதான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட அல்லது சைக்காலஜிஸ்ட் குவஸ்டினியரை பாவிச்சு அந்த குவஸ்டினியர்ல இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதன் மூலமாக அதை ஸ்கேல் என்று சொல்லுவார்கள். அப்ப மெடிசின்ல கூட சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் பாவிக்கிறது ஸ்கேல். ஸ்கேல் என்ன வரணும்? குவஸ்டினியர், கேள்வி விவர கொத்து. அந்த கேள்வி விவர கொத்தை வச்சுக்கொண்டு அந்த பேஷண்ட் சொல்ற பதில்கள்ல இருந்துதான் அவற்ற மென்டாலிட்டி எப்படி இருக்குது, அவற்ற மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குதுன்றதை அளவிடுகிறோம். அப்ப அதே போல அளவீடுகள் குறைந்த இந்த அழகியல் கலை, இந்த அழகியல் கலைகளிலே அதாவது பாராமீட்டர்ஸ் குறைவு, அளவீடுகள் குறைவு என்றதுக்காக நாங்கள் அளவீடுகள் இல்லாமல் எழுந்த மானமாக ஆய்வுகளை செய்து நாங்கள் முடிவுகளை கொடுக்க முடியாது. அப்ப எவ்வளவு காலமும் எங்கட ரிசர்ச்ல இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு என்னன்னு சொன்னால் அளவீடுகள் குறைவுன்றதுக்காக அளவீடுகள் இல்லாமலே எங்கட ஆய்வின் முடிவுகளை எங்கட மைண்டை வச்சுக்கொண்டே நாங்கள்
அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி முற்று முழுதா நாங்களே வந்து முடிவை கொடுத்துடுறோம். அப்ப டேட்டாவை நாங்கள் கருத்தில் எடுக்கிறது இல்லை. அப்ப டேட்டா கலெக்ஷன் என்று சொல்லி நாங்கள் தேடுற இடம் ஆகக்கூடியது புக்ஸ், பழைய நூல்கள். இதை விட நாங்கள் டேட்டாவுக்கு வேற எங்கேயுமே தேடி போறது இல்லை. அப்ப இப்படியான குறைபாடுகளை நிகழ்த்தி செய்யும் வரைக்கும் நாங்கள் எங்கட ரிசர்ச் எங்க வரைக்கும் செல்லுபடி ஆகணும்னு சொன்னா, எங்கட தமிழ் பேசுகின்ற பிரதேசங்களுக்குள்ள, அதுவும் ஆகட்டும்னா இந்தியா, நீண்டு போனா இந்தியா அல்லது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணம் இல்லை இப்படி கொழும்பு கூட போயிடலாது எங்கட ரிசர்ச்சோட. அப்ப எங்க ரிசர்ச் ஸ்டாண்டர்ட்ஸ் அல்லது இதுவரைக்கும் எங்கட துறைகள்ல இந்தியாவில சரி இங்கேயும் சரி செய்யப்பட்டிருக்கிற எம்ஃபில் பிஹெச்டிகள் கூட, அப்ப அந்த இப்ப ஆர்ட் அண்ட் டிசைன் டிராமா இணைந்த ஸ்டாண்டர்டை பற்றி நான் இப்ப இதுல கதைக்க வரையில, அவன் ரிசர்ச் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அட்வான்ஸா வந்துருது என்னன்னு சொன்னா, அவன் மாடர்னைசேஷனுக்கு அடாப்ட் ஆகிட்டான், அடாப்ட் ஆக தொடங்கிட்டான். அப்ப டிராமா தியேட்டர்ல அல்லது ஆர்ட் அண்ட் டிசைன்ல இருக்கிற கரிக்குலம் வெஸ்டர்ன் கரிக்குலத்தோட அதை பின்பற்றி அல்லது மேலே மற்ற நாடுகளின் அந்த டிராமா அண்ட் தியேட்டர் மெத்தட்ஸ் எல்லாம் மெத்தடாலஜிஸ் இதெல்லாம் கொஞ்சம் அடாப்ட் பண்ண உள்வாங்க தொடங்கிவிட்டார். ஆனா இந்த இசையும் நாட்டியமும் மட்டும், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் மட்டும் ஒரு இனத்துக்குரிய ஐடென்டிட்டியை பாதுகாக்கிறதுக்காக, ஒரு இனத்துக்குரிய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அது நவீன ஆய்வு முறைகளை தன்னகத்தை எடுக்காமல் இன்னும் பழமையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப முன்னொரு காலத்துல இந்த ரிசர்ச் எல்லாம் அக்செப்டடா இருந்தது, இப்ப 20th நூற்றாண்டுக்கு முன்னர், அதாவது ஆதாரம் குறைவான ரிசர்ச் அல்லது ஆதாரம் அற்றவை. நான் சொன்னா சொன்னதுதான் நாங்கள் கேட்டு நோட் பண்ணுவோம் 1, 2, 3 அதுதான் முடிந்த முடிவு. அப்ப அந்த செமினார்ல அவர் சொல்லப்பட்ட கருத்துக்களை எங்க இருந்து எடுத்தாருன்னா கொஞ்சம் நூல்களை ஆதாரம் காட்டுவார், அவ்வளவுதான். புதுசா எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்ப நாங்கள் இப்ப செய்யற தீசிஸ்களையும் புதிதாக எந்த நாலேஜும் கண்டுபிடிக்கப்படவில்லை அல்லது இருக்கிற பிரச்சனையை தீர்க்கவில்லை. அப்ப ஒரு ரிசர்ச்ன்றது எப்பவுமே இருக்கிற பிரச்சனைய தீர்க்கறதுக்காகத்தான் செய்யப்பட வேண்டும். ஆய்வு எப்பொழுதும் இருக்கிற ஒரு பிரச்சனையை இனம் கண்டு அதை தீர்ப்பதற்காகத்தான் செய்யப்பட வேண்டும். அப்ப அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு ஆய்வு செய்யணும் என்றதுக்காக நாங்கள் ஆய்வு பொருளை தேடுறதே வந்து ஒரு பிழையான தொடக்கம். ஆய்வு பொருளை தேடக்கூடாது. ஆய்வு பொருள்னா நாங்கள் ப்ரொமோஷனுக்காண்டி ஏதாவது ஒன்று எழுதணும் என்று தேடுற அந்த மென்டாலிட்டியில தான் நாங்கள் ரிசர்ச் டாபிக்கை தேடுறோம். நாங்கள் சர்ச்சிங் ஃபார் ரிசர்ச் டாபிக் வந்து பிழையான தொடக்கம். அப்ப என்னத்தை தேட வேணும், உங்களோட மைக் ஆன் பண்ணுமா, என்னத்தை தேட வேணும்? நாங்க ரிசர்ச் செய்ய போறோம் என்று சொன்னால் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண வேணும்? நாங்கள் வேர் டு ஸ்டார்ட்? எஸ், பிரச்சனைகளை தேட வேணும். மற்றது நாங்க அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இடையில கலந்து கொண்டு போறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு தர வேணும். அதாவது இப்ப யுஜிசி என்ன சொல்லி இருக்குது அல்லது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்னட கலைகளாக இருந்தாலும் கூட, இது ஹியூமானிட்டிஸ் சப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் கூட, இவை வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங்குக்கும் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் அதாவது விளைவுகளை திறன்களை தரக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கல்வி முறையாகவும் மாற்றப்பட வேண்டும். அப்ப எங்கட வந்து இப்ப நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷனா இருக்குது.
அப்போ எங்க பிராக்டிக்கல் சப்ஜெக்ட் தானே ஆனபடினால ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் நினைக்காதீங்க. ஏனென்றால் நாங்கள் பிள்ளைகளுக்கு மெமரைஸ் பண்ண தான் காட்டி கொடுக்குறோம். ஒரு பாட்டை நாங்கள் போய் பாடுறோம், அதை அப்படியே பிள்ளை பாடமாக்குது, திருப்பி ரிப்பீட் பண்ணுது. அப்ப சினிமா பாட்டை பிள்ளை வந்து கேட்குது, அப்படியே பாடமாக்குது, அப்படியே திருப்பி பாடுது. அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற கீர்த்தனை, ராகம், கற்பனாசுரம் எல்லாத்தையும் பிள்ளை கற்பனையா பாடுறது இல்லை. ஒன்று ரெண்டு பிள்ளை இயற்கையா அதை ஆக்சுவலோட வந்து கற்பனையா பாடுது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும், நீங்கள் ஒரு ஆட்கிறீங்களா அதை அப்படியே பார்த்து திருப்பிக்கிறீங்க. அப்ப மெமரைசிங் திருப்பி ரீகாலிங் தான் நடக்குது. அப்ப அவள் மெமரி பண்ணிட்டு திரும்ப ஒப்பிக்கிற ஆற்றலை மட்டும்தான் பெற்றுக்கொண்டு போயிடும். 4 வருஷமா அவர்கள் பெற்றுக்கொண்டது ஞாபகப்படுத்தலும் திருப்பி வெளிவிடுதலும். அப்ப ஞாபகப்படுத்தலுக்கு இப்ப வந்து முந்தி ஞாபகப்படுத்தல் பெரிய, முந்தி பண்டிதர் என்று சொன்னா பெரிய ஆள், எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடுறாள். ஆனா இப்ப இந்த காலத்துல பண்டிதரை எவரும் மதிக்கிறது இல்லை. ஏன் மதிக்கல இல்லைன்னு சொன்னா காலம் மாறிக்கிறதுன்றது இல்லை, கம்ப்யூட்டர் வந்துடுது. அப்ப மெமரியை வச்சிருக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் வந்துடுது, வெப்சைட் வந்துடுது, அதுல மெமரியை ஏற்றி போட்டு தேவையானதை எங்களை விட நிறைய மெமரியை அது அழியாம கனகாலம் வச்சிருக்கும். அப்ப இப்ப மெமரியில நாங்கள் வச்சுட்டு திருப்பி வெளியில விடுற ஆக்களுக்கு மதிப்பு இல்லை. அப்ப நாங்கள் என்ன வகையானவர்களா மாறணும்னா ஸ்கில்டா மாற வேணும். அப்ப ஸ்கில் நான் ஏன் இது சொல்ல வாரேன்னு சொன்னா, இது ரிசர்ச் மெத்தட்ஸோட தொடர்பு பட்டு இருக்கிறபடினாலதான் சொல்றேன். ஏதாவது உங்களுக்கு இரலவெண்டா தெரிஞ்சா நீங்கள் இன்டர்வியூ பண்ணலாம், ஏன்னா எங்கள் நாங்க எதிர்பார்த்து வந்தது இது இல்லை என்று சொல்லலாம். அப்ப ஸ்கில்லுக்கும் நாலேஜுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால், அப்ப எங்களோட எஜுகேஷனும் அல்லது ரிசர்ச்சும் ஸ்கில்ஸ நோக்கித்தான் பயணம் செய்ய வேண்டிய காலப்பகுதி வந்துட்டது. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியின் ஆர்டர் என்னன்னா, வித்தின் 7 இயர்ஸ் 7 வருஷத்துக்குள்ள ஸ்கில் பேஸ்ட் கரிக்குலத்துக்கு எங்களோட கரிக்குலத்தை மாற்றி முதலாவது கிராஜுவேட் பேட்ச், ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் கிராஜுவேட்ஸ் புது கரிக்குலத்துக்குள்ள 7 வருஷத்துக்குள்ள வெளியாகி ஆக வேண்டும். அப்படி வெளியேறாத டிபார்ட்மெண்ட்ஸுக்குரிய வசதிகள் எல்லாம் நிறுத்தப்படும். அப்ப அதுக்கு பிறகு அப்ப ஹிந்து கல்ச்சர் அல்லது தமிழ் இப்படியான சான்ஸ்கிரிட் அப்படியான சப்ஜெக்ட்ஸ் என்ன செய்ய போயினு தெரியல. ஏன்னு சொன்னா அவள் ஸ்டில் சொல்லி கொண்டிருக்கிறோம், எங்களால ஸ்கில் பேஸ்டுக்கு மாற முடியாது, வழியே இல்லை, நாங்கள் நாலேஜ் பேஸ்டாக தான் இருப்போம் என்று சொன்னால், யூஜிசி சொல்லிட்டு இப்போ வந்து வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வரதுனால டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் ரெண்டா மாற்றக்கூடிய ஆற்றல்கள். அப்போ உதாரணத்துக்கு இசை மூலம் நாங்கள் கணக்கு வழக்கு, இசையில் கணக்கு வழக்கு என்ன சொல்கிறாங்க, ஜதிகளில் வந்து அப்போ பாடைக்குள்ள அதில் ஜதிகள் இல்லை கற்பனை ஸ்வரங்களை வந்து எண்ணி ஒரு ஆவர்த்தனத்துக்குள்ள எத்தனை வரணும், முதலாம் காலத்துக்கு எத்தனை, ரெண்டாம் காலத்துக்கு எத்தனை, இப்படி டிசைன் பண்ணி அதை தாங்களே டிசைன் பண்ணுவோம். நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தத ஸ்டூடெண்ட்ஸ் பாடினா அது மெமரி, அவைகளுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்றதுன்னு காட்டி கொடுக்கணும். அவைகள் அந்த கோர்வையை டிசைன் பண்ணி அவர்களாக அதை வந்து வெளிக்காட்டினால் அது ஆற்றலோடு சேர்ந்த அறிவு, அது திறனோடு சேர்ந்த அறிவு. ஆற்றல் திறனும் அறிவு சேர்ந்தது ஆற்றல். அப்ப இன்னும் தெளிவா வந்து அன்றாட வாழ்க்கையில திறனுக்கும் அல்லது அறிவுக்கும் வித்தியாசம் சொல்ல போனா, சைக்கிளோட பழகி விடுறது பிள்ளைக்கு திறன், அது அறிவில்லை. ஆனா சைக்கிளோடி முள்ளிய விளக்கு எப்படி போறது அல்லது சைக்கிளோடி தொண்டமானாருக்கு எப்படி போறது, இதுகள் எல்லாம் அறிவு. அப்ப இதுல நாங்க 4 வருஷ டிகிரியில என்னத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், சைக்கிளோடி எங்கெங்கெல்லாம் போகலாம்னு பாதைகளை, உலகத்தில் இருக்கிற பாதைகள் இல்லை இலங்கையில் இருக்கிற பாதைகள் எல்லாத்தையும் படிப்பிக்க வழிகிட்டால் 4 வருஷத்துல படிப்பிச்சு முடிக்கலாம். அதுக்காண்டி 5 பாதையை மட்டும் காட்டி விட்டுட்டு மிச்சத்தை காட்டாம விட்டாலும் அது முழுமை வராது. ஆனபடினால அறிவை கொடுக்குற நோக்கத்தோட நாங்கள் ஆய்வு செய்யவோ அல்லது யூனிவர்சிட்டி எஜுகேஷனை கொடுக்கவோ இயலாது, சாத்தியம் இல்லை. உலகத்தில் இருக்கிற ரிலவெண்டான தொடர்புபட்ட அறிவு, அந்த டிகிரிக்கு தொடர்பான அறிவு முழுத்தையும் நாங்கள் கொடுத்து முடிக்க முடியாது. அதுக்காக ஸ்டூடெண்ட் என்ன செய்ய வேணும், இண்டிபெண்டன்ட் லேர்னரா தயார்படுத்த வேணும்.
அதுக்கு என்ன தெரியணும், தனிய திறனை கொடுத்து விட முடியும். அவ திறன்னா சைக்கிள் ஓடுறதுக்கு பிள்ளைய பழக்கி விட முடியும். அவ சைக்கிள் ஓட விட பழக்கி விட்டால் எத்தனை நாள் செல்லும்? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சின்ன பிள்ளைக்கு சைக்கிள் ஓட பழக்கிறோம்னு சொன்னால் நினைச்ச உடனே 1 hourல நாங்கள் அறிவை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி பழக்கி விட முடியாது. அதுக்கு நிறைய நாள்கள் தேவை, நிறைய வேதனைகள் அதுக்கு பின்னுக்கு இருக்கும். ஒரு திறனை நாங்கள் கொடுக்க போகிக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அப்ப மற்றது திறன் இன்னொரு ஆளுட உதவி இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாதது. அப்ப அறிவு வந்து இன்னொரு ஆண்ட உதவி இல்லாம பெற்றுக்கொள்ளலாம். எப்படி? யார்டே ரோட்ல போய் கேட்கலாம், அது ஒரு ஆண்ட உதவின்னு சொல்லுவீங்க. லைப்ரரியில போய் படிக்கலாம், இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி சுண்ணாந்துக்கு எப்படி போறதுன்னு பார்க்கலாம், மல்லாந்துக்கு எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஆனா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணியோ அல்லது புத்தகத்துல லைப்ரரிக்குள்ள போய் காலங்காலமா படிச்சாலும் நாங்கள் சைக்கிளோட பழக முடியாது. அது நாங்களாதான் பழகியாதவன். அதுக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும். பிடிச்சு விழாமல் பண்றதுக்கு நாங்கள் சுடந்துக்கு பழகி வர்றதுக்கு பின்னுக்கு நிக்க வேணும். பின்னுக்கு ஓட வேணும், அவர் எப்ப விழுகிறாரன்னு பிடிச்சு விழாமல் பண்றது. இதுதான் ஒரு நல்ல ரிசர்ச்சரின் அல்லது நல்ல ஒரு ரிசர்ச் கைடின் அல்லது ஒரு நல்ல அகாடமிக்கின் கடமை. அப்ப அந்த சைக்கிள மட்டும் ஓடைக்குள்ள விழுவார், காயம் வரும். காயம் வந்தால் என்ன நடக்கும்? ஸ்டூடெண்ட் வந்து ஐயோ வேண்டாம் அவங்களுக்கு இது கஷ்டம் என்று விட்டுட்டு போய் ஒரு கிழமைக்கு படுத்துருக்காரு வீட்டுல. திருப்பி மாறினா பிறகு திருப்பி அவரை அரவணைச்சு வாங்கோ அதெல்லாம் செய்யலாம், நீங்கள் ஓடுவீங்க பயப்படாதீங்கோ. அந்த நேரத்துல ஒரு விரிவுரையாளருக்கு என்ன கடமை வருது? போன் பண்ணி சொல்லுங்க. ஒரு ஆள் வந்து சைக்கிளோட பழக்கிறான், விழுந்து காயம் வந்து வீட்டை போய் படுத்துட்டாரு, ஐயோ இனிமேல் தான் சைக்கிளோட வர மாட்டேன்னு. அந்த நேரம் ஒரு விரிவுரையாளர் என்னவாச்சு ஏற்படுற, அவரை வர பண்ணி இங்க படிக்க வைக்கிறது. எஸ் கவுன்சிலரா ஒர்க் பண்றேன். அப்ப அந்த நேரத்துல ஒரு அகாடமிக் ஒரு கவுன்சிலரா ஒர்க் பண்ணி தனியா ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ் தான் கவுன்சிலர்ஸா ஒர்க் பண்றது இல்ல. ஒவ்வொரு அகாடமிக்கும் இந்த கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் வந்து அவர் கவுன்சிலரா ஒர்க் பண்ணி அந்த ஸ்டூடெண்டை வந்து அதோட இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தான் நோக்கும், பயப்படாத என்று வளர்க்கிறது. அப்ப இதே மாதிரி தான் நாங்கள் ஸ்கில்ஸ கொடுக்கின்ற போதும் அல்லது ஸ்கில் ஓரியன்டா ரிசர்ச் செய்ய முற்படுகின்ற போதும் அது வந்து வலிக்கும், நிறைய கஷ்டப்பட வேணும், நிறைய தியாகம் செய்ய வேண்டி வரும். அப்ப ரிசர்ச்சர்ந்து நாங்கள் வீட்டுல எங்கட வாட்டுக்கு ரிசர்ச்லயே இருந்தால் வீட்டுல வந்து வீட்டு வேலை ஒன்று செய்யறான் இல்ல, ஒரே இதையே பார்த்தோன் இருக்கிறார், லேப்டாப் இன்ஜினியத்தையே பார்த்தோன் இருக்கிறார், கலெக்ட் பண்ணி கொண்ட டேட்டாவை வச்சு டேபிள்ல போட்டுட்டு பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ன முடிவு வருதுன்னு. இந்த தியாகங்கள் எல்லாம் செய்ய வேண்டி வரும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்ப அந்த பிரச்சனைகள் வருகின்ற போது நாங்கள் பின்வாங்கி ஓடி போய் எங்களுக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், நாங்கள் அறிவை அடிப்படையாக கொண்டு ரிசர்ச் இழச்சுவோம். ஒரு 1.5 மணி நேரத்துல ரிசர்ச் செய்யலாம், தனிய நாலேஜை வச்சுக்கொண்டு ரிசர்ச் செய்யறதுண்டா, ஆனா எந்த ஃபைண்டிங்கையும் உங்களால கொடுக்க முடியாது. அப்ப நாலேஜ் பேஸ்ட் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸும் ஸ்கில் பேஸ்ட் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸுக்கும் இடையில அதான் வித்தியாசம். அப்ப ஸ்கில் பேஸ்ட் வந்து நிறைய உழைப்பு தேவைப்படும், நிறைய ஐக்கியூ தேவைப்படும், எங்களோட இன்டெலிஜென்ஸை கூட்ட வேண்டியது இருக்கும். அப்ப நாலேஜ் பேஸ்டா சொல்றதுக்கு ஒண்ணும் செய்ய தேவையில்லை. அரசியல்வாதி மேடையில் ஏறி பேசுற மாதிரி பேசி போட்டு ரிசர்ச், இதுதான் என்னுடைய ரிசர்ச். அப்ப அரசியல்வாதி மேடையில போய் என்ன செய்வார், எந்த ஆதாரமும் இல்லாமல் கூட நான் அது செய்வேன் இது செய்வேன் அப்படி செய்தான் எல்லாம் இப்படி செய்தான் எல்லாம். அப்ப இதுக்கு பேர் ரிசர்ச் இல்ல, இது ஒரு அரசியல் பேச்சு, அது ஒரு செமினாருக்கு பயன்படக்கூடும் சில வழியில. ஆனா ஒரு ரிசர்ச் கான்பரன்ஸுக்கோ அல்லது ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதுறதுக்கோ அல்லது ஒரு தீசிஸ் எழுதுறதுக்கோ அது பயன்படாது. அப்ப எங்களுக்கு என்னென்னத்துக்கெல்லாம் ரிசர்ச் தேவை என்றால் ப்ரொமோஷனுக்கு மட்டும்தான் என்று நினைச்சிட்டு இருக்கிறது தவறு. ஒரு நல்ல அகாடமிக்கா ஒரு நல்ல டீச்சரா இருக்கிறதுக்கு ரிசர்ச் வேணும். என்னன்னு சொன்னா நாங்கள் படிப்பிச்சு கொண்டு போற போது
ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி படிப்பிச்சாலும் வேறுது இல்லை என்ற பிரச்சனை சுத்தி வர பிரச்சனைகள் மாதிரி இந்த வாழ்க்கையில அந்த சந்தேகம் எங்களுக்கு வந்த உடனே நாங்கள் என்ன செய்யறது ஸ்கில் பேஸ்டா நாங்கள் அதுக்குள்ள இறங்குறதுக்கும் முயற்சி செய்யறதுல விட்டுட்டு வர்றது அவனுக்கு வராது இதுக்கு இயற்கையா ஞானம் இல்லை இதை திருத்த முடியாது என்று சொல்லி நாங்கள் விட்டுட்டு விலகிடுவோம் அப்ப அப்படி விலகி போட்டு அங்கதான் ரிசர்ச் ப்ராப்ளம் குவிஞ்சு போய் கிடக்குது அப்ப அங்கே குவிஞ்சு போய் கிடக்குற கிளாஸ் ரூமுக்குள்ள எங்கட ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ் ஏராளமா குவிஞ்சு போயிருக்கு அப்ப ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ் தேட வேண்டிய இடம் நாங்கள் ஒரு அகாடமிக்ன்ற ரீதியில ஒரு ஈஸ்தட்டிக் அகாடமி எங்க தேட வேணும்னு சொன்னா கிளாஸ் ரூமுக்குள்ள அப்ப நாங்கள் வந்து சோசியல் சயின்டிஸ்ட் பயன்படுத்தி தான் நாங்கள் எங்களுடைய பெரும்பாலான ஆய்வு கட்டிருக்கோம் அப்ப ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள இருக்கிற லேப் வந்து இது பரிசோதனை கூடம் கட்டிடம் கட்டி வச்சிருக்கிறோம் ஆனா எங்கட ஆய்வு கூடம் இது கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூமுக்குள்ளதான் எங்கட ஆய்வு கூடம் முற்றுமுழுதான் இருக்கின்றது அதை விட சமுதாயத்துக்குள்ள இருக்கின்றது நாங்கள் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் என்ற வகையில அல்லது ஒரு ஆர்டிஸ்ட் என்ற வகையில எங்கட ரிசர்ச் ப்ராப்ளம் எங்கட மல்டிபிள் டிசிப்ளின்ஸ் தானே எங்கட ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் மாதிரி நாங்கள் தனியே அகடமிக்கா மட்டும் வாழ முடியாது அதுக்காண்டி தனியே ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டாகவும் வாழ முடியாது அப்ப நாங்கள் அந்த ரெண்டாவும் வாழ வேண்டும் சமுதாயத்துக்கு நாங்கள் யாரா தெரியவோம்னு சொன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா தெரியும் ஆனால் யூனிவர்சிட்டிக்கும் அல்லது மற்ற யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸுக்கும் நாங்கள் எப்படி தெரியவோம்னு சொன்னால் ஒரு அகடமிக்கா தெரியும் அப்ப அந்த நேரத்துல நாங்கள் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா இருக்க முடியாது அந்த நேரத்துல நாங்கள் எங்களுடைய அகாடமிக் கெப்பாசிட்டியை காட்ட வேணும் அகாடமிக் கெப்பாசிட்டியை தான் ப்ரூவ் பண்ணுவோம் நாங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ள வந்திருந்தோண்டு எங்களுடைய ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மிங் கெப்பாசிட்டியை ப்ரூவ் பண்ணுறதால எந்த பயனும் யூனிவர்சிட்டிக்கோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸுக்கோ யூனிவர்சிட்டி நிர்வாகத்துக்கோ கிடைக்காது அப்ப நாங்கள் அகாடமிக் கெப்பாசிட்டியை தான் ப்ரூவ் பண்ணுவோம் அதுக்கு என்ன செய்ய வேணும் நடைமுறை பிரச்சனைகளுக்குள்ள ஆய்வு பிரச்சனையை கண்டுபிடிக்க வேண்டும் அவர் நடைமுறை பழந்தமிழ் நூல்களுக்குள்ள போய் தேடுறதுனால எங்களுக்கு பயன் குறையுது அது ஹிஸ்டரிக்காரர் செய்யலாம் ஹிஸ்டரிக்காரருக்கும் ரெண்டு ஒரு ஏரியா வேணும் தானே அப்ப ஹிஸ்டரியாக்கள் ரிசர்ச் செய்யலாம் ஒரு ஆள் எப்ப பிறந்தார் எப்ப வளர்ந்தார் அப்ப நாங்கள் எங்கட நிறைய ஆய்வுகள் அப்படித்தான் இருக்கு வீரமணி ஐயர் எப்பொழுது பிறந்தார் எப்ப வளர்ந்தார் அவற்ற அம்மான பேர் என்ன அப்பான பேர் என்ன தியாகராஜன் அப்பா பேர் என்ன அவற்ற பக்கத்து வீட்டுக்காரன் பேர் என்ன அவற்ற அம்மம்மான பேர் என்ன இது ஒரு ஆய்வு கட்டுரை இதுக்கு ஒரு இன்ஃபில் இதுக்கு ஒரு பிஹெச்டி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது அப்ப இதுல பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன ஒரு கவனம் பண்ணுவாகும் ரைட் எங்கட நிறைய தீசிஸ்கள் வந்து அப்படி இருக்குது என்ன அதாவது ஒரு ஆளை பற்றி எழுதலாம் எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படிதான் கைட் பண்றோம் ஈஸியா ஒரு ஆளை பற்றி எழுதுங்க ஒரு கோயிலை பற்றி எழுதுங்க அப்ப ஒரு கோயிலை பற்றி எழுதுங்க கூட அந்த கோயிலுக்கு சிற்ப கலைகளுக்குலாம் அதில் ஏதாவது கண்டுபிடிக்கணுமோ இல்லை அப்ப சரி கோயிலில் இருக்கிற இசையை பற்றி எழுதுங்கன்னா அவர்கள் என்ன செய்யணும் அந்த இசை பாடல்கள் வரிகள் எல்லாத்தையும் தேடி பிடிச்சு பிரிண்ட் பண்ணி இதெல்லாம் அந்த பாடல்கள் அந்த ஸ்தலத்தின் மீது பாடப்பட்டது என்றால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மியூசிக் ரிசர்ச்சர் தேவையில்லை ஒரு தமிழ் ரிசர்ச்சர் கண்டுபிடிக்கலாம் அல்லது ஒரு பத்தாம் வகுப்பு பிள்ளைக்கும் அப்படி தேடி எடுக்கிறதுன்னு காட்டிவிட்டு அதை தேடி எடுத்து எல்லா புத்தகத்திலையும் இருக்கிற பாட்டுகளை கொப்பி அடிச்சு ஒன்றா கட்டி தரும் அப்ப அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தேவையில்லை ஒரு மியூசிக் ரிசர்ச்சரும் தேவையில்லை ஏங்க அப்ப அதுல என்ன பிரச்சனை இப்ப ஆய்வுக்கு ஒரு பிரச்சனை இருக்க வேண்டும் அங்கிருந்துதான் ஆய்வு தொடங்கணும் எல்லாரும் சொல்லி போட்டீங்க இப்ப அதுல என்ன பிரச்சனை ஒரு ஆளை பற்றி நாங்கள் எழுதுறோம்
அப்ப அதுல இப்ப பிரச்சனை என்ன, என்ன பிரச்சனையா தீர்க்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஆளை பற்றி ஆய்வு செய்கிறோம், அந்த தீசிஸுக்கு நாங்கள் டிகிரி கொடுக்கிறோம். யாராவது கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு ஆளை பற்றி எழுதுறது ஒரு ரிசர்ச் இல்லை, அதில் அது எல்லாருமே அக்ரீடும். அல்லது அது ரிசர்ச் நினைச்சால் அதுக்கு பிரச்சனை என்னன்னு விளங்கப்படுத்தணும். அந்த வியூவில் அதை செய்யப்பட்டிருந்தால் சரி, ஆனா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்க வேண்டும், ஒரு ப்ராப்ளம் இருக்க வேண்டும். அந்த ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதுல இருந்துதான் அங்க அதை ரிசர்ச் மூவ் ஆக வேண்டும். அப்ப ஒரு தீசிஸா இருந்தாலும் கூட நான் இந்த முடிவில் வந்து ஒரு தீசிஸ் இந்த ஃபார்ம். அப்ப நாங்கள் இப்போ எழுதி கொண்டிருக்கிற தீசிஸ் வந்து ஒரு ரிசர்ச் தீசிஸ் அல்ல. ஒரு டெக்ஸ்ட் புக்குக்கும் ரிசர்ச் புக்குக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. அப்ப நீங்கள் இப்ப எழுதியிருக்கிற தீசிஸ் அல்லது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிற தீசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது டெக்ஸ்ட் புக் ஃபார்மெட்டில் தான் அதோட சாப்டர்ஸ் வந்து இருக்கும். அதை ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்றா, இப்ப உதாரணத்துக்கு என்ன மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினா நாங்கள் ரிசர்ச் எழுதியிருக்கிறோம் பார்த்தால் எங்களோட கடமை என்ன, சில பேர் நீங்கள் அட்வான்ஸ்டா ரிசர்ச் எழுதியிருக்க கூடும் என்ன. அப்ப இதுல வந்து கலந்து கொள்றீங்கன்றதுக்காண்டி எல்லாருமே வந்து ரிசர்ச் கெப்பாசிட்டி குறைவானாக்கள் என்று நான் கணிப்பிடவரே இல்லை. ஜஸ்ட் இவர் என்ன செய்யறார் என்று பார்ப்போம் என்று கூட இதுல நீங்கள் வந்திருப்பீங்க, ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சு உண்டு. அப்ப என்ன புதுசா சொல்ல வர பார்ப்போம் என்று. அப்ப நாங்கள் இது உலகாளம் எழுதின அப்படி இருக்கா ஒரு கண்டுபிடியை பற்றி ரிசர்ச் செய்ய சொன்னால் என்ன செய்யற நாங்கள், நாங்கள் ஜென்ரலா இந்த விஷயங்கள்ல இருந்து தொடங்கி ஃபோக்கஸுக்கு போவோம், ஏன்னா ஈஸ்தட்டிக்கலுக்குள்ள போகிறோம். அப்புறம் ஜென்ரலா எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் கண்டுபிடிக்க பெரிய ரிசர்ச் செய்யலாம் இல்லையான் இல்லை, சரி அனிமல் சயின்ஸ்ல செய்யலாம் இல்லையான் இல்லை. சரி ஒரு கண்டுபிடிக்க பெரிய ரிசர்ச் செய்ய போறோம் என்றால் எங்களோட தீசிஸ்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இப்போ எப்படி இருக்குது என்று பார்த்தால் அந்த கண்டுபிடிய ஒரு கயிறு போட்டு கொண்டு போய் ஒரு மரத்துல கட்டுவோம். அந்த மரம் ஒரு ஊர்ல இருக்கும், அந்த ஊர் ஒரு நாட்டில் இருக்கும். இப்ப நாங்கள் இன்ட்ரோடக்ஷன்ல எழுதுவோம், அந்த நாட்டை பற்றி எழுத தொடங்குவோம். அப்படிதான் எங்களுக்கு இருக்கும். அதுக்கு அப்புறம் அந்த ஊரை பற்றி எழுத தொடங்குவோம். அடுத்த சாப்டர் ஒரு சாப்டர் அந்த நாட்டை பற்றி, அடுத்த சாப்டர் அந்த ஊரை பற்றி, அடுத்த சாப்டர் அந்த மரத்தை பற்றி, அடுத்த சாப்டர் அந்த கட்டியிருக்கிற கயிறை பற்றி, கடைசி சாப்டர் தான் அந்த கண்டுபிடியை பற்றி இருக்கும். இந்த மாடல்ல தான் எல்லாரும் தீசிஸ் இருக்குது, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தீசிஸ் இல்லையோ, இந்த மாடல் தான் இருக்குது. அப்ப இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்குரிய ஃபார்மட், ஒரு டெக்ஸ்ட் புக்குரிய ஃபார்மட் தான் இது. அதாவது நாங்க ஸ்கூல் பிள்ளை இருந்த பாப்போம் டெக்ஸ்ட் புக் கையில வச்சிருக்கோம், அதுல ஒரு சாப்டரும் மற்ற சாப்டரும் தனியா 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 நிற்கும், எல்லா சாப்டர்ஸுக்கும் இடையில சம்பந்தம் இருக்காது. அப்ப இதுல கண்டுபிடிக்கும் கயிறுக்கும் என்ன தொடர்பு, ஒரு தொடர்பும் இல்லை. அதை கட்டி நாங்களா தான் கொண்டு போய் கயிறு எடுத்து அதை கட்டி வச்சு போட்டு அங்கிருந்து தொடங்கி கொண்டு போறோம். அப்ப அதே மாதிரி தான் எப்படி ஒரு ரிசர்ச்சை டெவலப் பண்ண வேணும்ன்ற கிளியர் ஐடியா இல்லாததுனாலே நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னால் என்னென்ன எல்லாம் எழுதலாம் என்று தேடி நாங்களா செய்து கொள்றோம், என்னென்ன எழுதலாம் தேடி தேடி சேர்க்கலாம். அப்ப தீசிஸ்ல கை வச்சு போட்டுத்தான் என்னத்தை எழுதலாம் யோசிக்கிறது, அப்ப என்னத்தை எழுதலாம் தான் யோசிக்கிறமே தவிர என்னென்னு பிரச்சனையை தீர்க்கலாம் யோசிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லையே, கண்டுபிடிக்க இல்லையே பிரச்சனை.
அப்ப பிரச்சனையை அதுக்காண்டி தான் சொன்னது அதாவது பிரச்சனையை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப நான் நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு வாங்க, ஒரு ஆளை பற்றி எழுதுறது ரிசர்ச் தான் என்று நீங்கள் சொன்னீங்க. அப்ப அதுக்கு என்ன பேர், ஒரு ஆளை பற்றி எழுதுற ரிசர்ச்சுக்கு என்ன பேர், அந்த ரிசர்ச் மெத்தடுக்கு வந்து என்ன பேர், ஒரு ஆளை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிட்ட போனா தரம் குறைஞ்சதோ அவ்வளவு சாதாரணமானதோ இல்ல. கேஸ் ஸ்டடியை நாங்கள் மெடிக்கல்ல அதிகமா நடக்கிறது மெடிக்கல் ரிசர்ச்ல கேஸ் ஸ்டடி. அப்ப கேஸ் ஸ்டடியில என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு ஆளை பற்றி தான் டாக்டரும் படிக்க போற, சரிதானே? அப்ப ரிசர்ச்ல இன்னொன்று நாங்கள் மிக கவனமா இருக்க வேண்டியது, நாங்கள் படிக்க வேணும், மற்றவைக்கும் ஒரு பொது புது நாலேஜ கொடுக்க வேணும். அவர் ரிசர்ச்சை செய்யறதன் மூலம் நாங்களும் படிக்கிறோம் அந்த ரிசர்ச்சால. அப்ப அதுல என்ன கருத்து இல்லாம போகுது, செமினார் மாடல் இல்லாம போயிருக்கு. செமினார் மாடல் தான் நாங்க படிக்கிறது இல்ல, அதான் செமினார் பிரசன்டேஷன், அதுக்கு முன்னுக்கு படிக்கிறோம். சரி, ஒரு செமினார் பிரசன்டேஷன் செய்து கொண்டிருக்கிற நேரம் நாங்கள் படிக்கிறது இல்ல. அப்ப இந்த புதுசா ஒன்றும் படிக்கிறது இல்ல, நாங்கள் புதுசா ஒன்றும் படிக்கிறது இல்ல. செமினார் செய்யக்குள்ள புதுசா ஒன்றும் படிக்கிறது இல்லைன்னா எங்களுக்கு தெரியாத ஒன்றையும் படிக்கிறது இல்லைன்னு சொல்ல வரல. உலகத்துல எவருக்குமே தெரியாத ஒரு புது விஷயத்த நாங்களா கண்டுபிடிச்சு படிக்கிறது இல்ல செமினார்ல. ஆனா ரிசர்ச்ல நாங்களா ஒரு விஷயத்த புதுசா கண்டுபிடிச்சு அதை நாங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் அந்த புது கண்டுபிடிப்பை கொடுக்கிறோம். இதான் ரிசர்ச்ல இருக்கிற இந்த ரெண்டு விருந்தா தான் ரிசர்ச். அப்ப தனியா மற்றவைக்கு சொல்லணும்ன்றது மட்டும் இருக்கக்கூடாது. அப்ப நாங்கள் ஒரு செமினார்ன்னா என்ன நினைப்போம், நாங்கள் எல்லாத்தையும் படிச்சு 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 மற்றவைக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் என்ற நினைப்பு தான் எங்களுக்கு இருக்கு. ஆனா ரிசர்ச்ல மற்றவைக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் என்ற நினைப்பு மட்டும் இல்லாமல் நாங்களும் புதிதாக ஒன்றை படிக்க போறோம் என்ற நினைவும் இருந்தால்தான் அந்த கோணத்துல நாங்கள் பயணம் செய்தால்தான் அதுக்கு பேர் ரிசர்ச். இதுதான் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற பெரிய வித்தியாசம். நேன் செமினார் செமினார்ன்றா இவ்வளவு காலம் நாங்க செய்யற ரிசர்ச் எல்லாம் செமினார் மாடல்ல தான் கூடுதலா இருக்குது. இப்ப கேஸ் ஸ்டடி என்றால் நாங்கள் ஒரு ஆளை பற்றி எழுத ஓபன் வேணும். அப்ப கேஸ் ஸ்டடி என்று சொன்னால் ஒரு டாக்டர் எப்படி ஒரு பேஷண்ட கேஸ் ஸ்டடி செய்ய போற என்ற மாடலை நாங்கள் பார்த்தோம் என்றால் நாங்களும் அதே மாதிரி ஈஸியா எங்களுக்கு தியரியை சொல்லி மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துறதை விட மாடலை காட்டி விளங்கப்படுத்துறது கிளியரா விளங்கும், கெரியரா விளங்கும். அப்ப நான் தியரியில கேஸ் ஸ்டடி என்னன்னு சொல்லி கொண்டிருந்தால் விளங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். அவ்வளவு தியரியை நீங்க அப்ளை பண்ணி ஒரு மாடலை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணி தான் நீங்க அதை மெனக்கண்ணில பார்க்கணும். ஆனா மாடலையே உங்களுக்கு காட்டினால் ஈஸியா இதான் மாடல் எடுத்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த மாடல்ல இருந்து நீங்கள் தியரியை எடுத்துக்கொள்றது ஈஸி. அப்ப நான் இப்ப காட்ட போறது சொல்ல போறது மாடல். அப்ப ஒரு டாக்டர் என்னென்று கேஸ் ஸ்டடி செய்வார் என்று சொன்னால் நீங்களே அனுபவத்துல கண்டிருப்பீங்கள். போறீங்கள் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா, உள்ளுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார், முதல் உங்கள்ட்ட ஹவுஸ் ஆபீசர் வருவார். ஹவுஸ் ஆபீசர் தான் உங்கள்ட்ட வர்றாரு என்னதுக்கு, டேட்டா கலெக்ஷனுக்கு, ரைட்? அப்ப டேட்டா எப்படி எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு ஹவுஸ் ஆபீசருக்கு சொல்லி கொடுத்தது யாரு, ஸ்பெஷலிஸ்ட். அவர் தான் சூப்பர்வைசர். யாரு, உள்ள இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட், ரிசர்ச் சூப்பர்வைசர். வெளியில வாரவர் ஸ்டூடெண்ட், ரிசர்ச் பழகிறார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்கட ரிசர்ச் கண்ணோட்டத்துல பார்த்தா, ஆய்வு கண்ணோட்டத்துல பார்த்தா இதுதான் அவங்க ரோல். அப்ப ரிசர்ச் ஸ்டூடெண்ட் வாரார், வந்து என்ன செய்யறார், ஹவுஸ் ஆபீசர் எங்கள்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்றார். ஏன் டேட்டா கலெக்ட் பண்றார், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எதனால் வந்தது என்று கண்டுபிடிக்கணும். அப்ப எங்களுக்கு ஒரு புது நோய் இருக்குது,
வேறு எவருக்குமே அந்த நோய் வரவில்லை, இன்னும் இனம் காணப்படவில்லை, நாட் ரிப்போர்ட். அப்ப நாங்கள் போய் டாக்டர்கிட்ட சொன்னோம்னா இன்ன இன்ன என்ன எல்லாம் செய்யுது என்றால் இந்த குணங்குறிகள் எல்லாம் வித்தியாசமா இருக்குது என்றபடியினால இது என்ன நோய் என்றதை முதல் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன நோய் என்று கண்டுபிடிக்கிறதுக்காக டேட்டா கலெக்ஷன் நடக்குது. அதற்கு நீங்கள் இப்ப பிறந்த நீங்கள் சரி பிறந்ததுல இருந்து நீங்க என்ன சாப்பிடுற, நீங்கள் என்னென்ன பழக்கம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, எல்லாம் டேட்டாவா கலெக்ட் ஆகுது, எல்லாம் டேட்டாஸ். அந்த டேட்டாஸை கொண்டு போய் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொடுப்பார். அவர் கலெக்ட் பண்ணின டேட்டாவை வச்சு கொண்டு டேபிள்ல போட்டுட்டு தியரியோட கம்பேர் பண்ணுவார். அப்ப இந்த நேரத்துலதான் தியரி வருது. தியரின்னா என்ன? ஏற்கனவே அங்க எழுதியிருக்கும் இன்ன நோய் என்றால் அதுக்கு இன்ன 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 குணங்குறிகள் இருக்கும், இன்ன 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 குணங்குறிகளை கொண்டது இன்ன நோய் ஆகும். இது தியரி. அப்ப எந்த ஒரு ரிசர்ச்சும் நாங்க என்ன மெத்தடாலஜி படி செய்தாலும் கடைசியில கம்பாரிட்டிவா தான் முடியும். ஒரு ஆளை கட்டேன்னு சொல்லணும்டா இன்னொரு நெட்டை ஆளை கொண்டு வந்து பக்கத்துல வச்சாதான் அவர் கட்டேன்றதை ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப என்ன மெத்தடாலஜிக்கலாம் நாங்கள் போட்டாலும் அதுக்குள்ளே ஒரு புதுமை இருக்கும். நாங்கள் எண்ணத்தோடையோ எங்கட நாங்கள் கண்டுபிடிச்ச தரவுகளை கொண்டு போய் கம்பேர் பண்ணி இருப்போம், ஒப்பிட்டு இருப்போம். அப்படி ஒப்புறத்துக்கு எதுவுமே எங்களுக்குள்ள கலெக்ட் பண்ணினதுக்குள்ள இல்லை என்று சொன்னால் எங்களோட ரிசர்ச்ல அங்க எவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இப்ப இவர் என்ன செய்ய போற, தியரியோட ஒப்பிட போற, இருக்கிற தியரிகளோட ஒப்பிட்டு பார்க்க இந்த டேட்டாஸ வச்சு எல்லா தியரிகளோடையும் ஒப்பிட்டு ஃபிட் ஆகுதான்னு. ஒரு தியரியோடையும் ஃபிட் ஆகல, ஃபிட் ஆகிருந்தா அது ஒரு வகையான ரிசர்ச். என்னது இவருக்கு இந்த நோய் கண்டுபிடிச்சாச்சு, அங்க இருக்கிற தியரி ஒன்றோட ஃபிட் ஆகிருது, இந்த இன்ன குணங்குறிகளை கொண்டது இந்த நோயின் ஏற்கனவே தியரி எழுதி வச்சிருக்கு அதோட ஃபிட் ஆகிட்டுது. அப்ப இப்ப பிரச்சனை என்ன, அவற்ற நோய்க்கான குணங்குறிகள் தான் பிரச்சனை பேஷண்ட். அதை கொண்டே ஒப்பிட்டு பார்த்தது தியரியோட, இருக்கிற தியரிகளோட ஒப்பிட்டு பார்த்து ஒரு தியரியோட பொருந்தின போது அவருக்கு நோயின் பேரை கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அவற்ற கண்டுபிடிப்பு என்ன, இன்ன பேஷண்ட்டுக்கு வந்திருப்பது இன்ன நோய் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு வகையான ரிசர்ச். அப்ப அப்படி இல்லாமல் ஒன்றோடையும் ஃபிட் ஆகலை என்று சொன்னால் சரியா? அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் எழும்பி வருவேன். இப்ப எம்பிரிக்கல் ஸ்டடி தொடங்க போகுது. எம்பிரிக்கல் ஸ்டடி என்று சொன்னால் அனுபவ வாயிலான ரிசர்ச். அப்ப நாங்கள் ஈஸ்டடிக்காக செய்தோன்றிருக்கிறதுல நிறைய ரிசர்ச்சஸ் எம்பிரிக்கல் research studies, empirical research. அப்ப empirical என்றால் அனுபவ வாயிலான ஆய்வு. அப்ப ஒரு researcher தன்னுடைய அனுபவங்களை பெற்று அந்த அனுபவங்களை வச்சுக்கொண்டு ஒரு தியரியை உருவாக்குறது. அப்ப இப்ப இந்த patient இந்த கேஸ்ல என்ன வந்திருக்குது, ஒரு தியரியை உருவாக்க வேண்டி வந்துட்டு. என்ன தியரி உருவாக்க போறார் அந்த ஸ்பெஷலிஸ்ட், இவருக்கு வந்திருக்கின்ற ஒரு புது வகையான நோய், அந்த நோய்க்கு ஒரு பேரிட போற. அந்த நோயானது இன்ன 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 குணங்குறிகளை கொண்டு அமைந்திருக்கும், அந்த நோய்க்கு இன்ன பேர். அது தன்னை பேரையும் வைக்கலாம், அதை கண்டுபிடிக்கிற விஞ்ஞானி வந்து அல்ல டாக்டர் தன்னை பேரை கூட வைக்கலாம். அப்படி நிறைய பேர் வச்சிருக்கணும் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். இது மாதிரி நாங்கள் செய்யறதில்லை. அப்ப இது மாதிரி செய்ய வேண்டியவர்களும் நாங்கள் தான். ப்ரொஃபசர் துரராஜா ஜஃப்னா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரா இருந்த போது அவர் கண்டுபிடிச்ச துறைஸ்தியரத்தை கொண்டு போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் முதன் முதலா சிலபஸ்ல போட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் ஜஃப்னா யூனிவர்சிட்டி அதை கண்டுபிடிச்சு வெளியில இருக்கிறவன் தூக்கி பிடிக்கிறான், நாங்களும் எங்கடைய ஆளை கவனிக்கத்தான் பண்ணணும் சொல்லி நாங்களோட சிலபஸ்ல பேராதனியா யூனிவர்சிட்டி போட்டுச்சது. அப்ப அவரே வாழ்ற காலத்துல துறைஸ்திகரம் என்று எழுதி படிப்பிக்கிற வாய்ப்போர்ட்லயோ எழுதி படிப்பிக்கிற அந்த பெருமையை பெற்றவர் ப்ரொஃபசர் துரராஜா. அது மாதிரியான பெருமைகளை பெறுகிறதுக்கு உரித்துடையவர்கள் யாரு, ஈஸ்தட்டிக்ஸ்ல நாங்களும் நீங்களும்
பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த கொஞ்சம் பேரும் தான். ஈஸ்தெட்டிக்ஸில் இந்த ரிசர்ச் இந்த அதாவது ஸ்கில் அண்ட் நாலேஜ் ரெண்டும் ரெண்டின்றையும் ப்ரொடக்ஷன் என்ஜின்ஸாக இருக்க வேண்டியவர்கள் நாங்கள். அதை பார்த்துத்தான் வெளியில் இருக்கிற மியூசிக் டீச்சர்ஸ் அதை பின்பற்றி அவர்கள் வந்து தங்களோட ஸ்கூல்ஸில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வேணும். அப்போ ஸ்கூல்ஸில் ஒரு பிள்ளைக்கு சுருதி செய்கிறது இல்லைன்னு சொன்னால் அந்த சுருதி சீராத பிள்ளைக்கு எப்படி சுருதி சேர வைக்கிறது என்று எங்களோட ரிசர்ச்சை பார்த்து அவுட்புட்டை பார்த்து அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்ய வேணும். அப்ப அந்த அத்தாரிட்டிஸ் தான் நாங்கள் செயற்படுவது இல்லை. நாங்கள் என்ன செய்யறோம், இந்தியாவில ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த பழம் புக்ஸ் வச்சுக்கொண்டு அதை பின்பற்றி அதன் இன்டர்பிரிட்டேஷன் எழுதுறது, அந்த ரெண்டு நூல்களை ஒப்பிட்டு ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் உண்டுவாக்குறது, இப்படியான நேரம் இப்படி எங்களோட நேரங்களை வீணாகி கொண்டு இருக்கிறோம். அப்ப அதுக்கு எவ்வளவு காலத்துக்கு என்ன இதுக்கு மார்க்கெட் இருக்கும், நாங்கள் இப்ப இப்படியெல்லாம் செய்யற ரிசர்ச்சுக்கு எவ்வளவு காலத்துக்கு மார்க்கெட் என்ன இருக்கும் என்று பார்த்தால் ஆக கூடினது 5 வருஷத்துக்கு மேல இல்லை. அப்ப உங்களுக்கு முந்தின எங்களுக்கு முந்தின அகாடமிக்ஸ் வந்து ரிட்டையர் பண்றார்கள், ரிட்டையர் பண்ண போறார்கள், அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து உயர்வாக கருதலாம் வாழலாம் ரிட்டையர் பண்ணலாம். ஆனா நாங்களோ நீங்களோ அந்த மெத்தடாலஜி இல்லாத பிரச்சனை இல்லாத ஆய்வுகளை தொடர்ந்தும் எழுதி வின் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்ப கான்ஃபரன்ஸ்களுக்கு பேப்பர்கள் சப்மிட் பண்ற ஆக்கண்ட எண்ணிக்கை குறைவு, அதால நாங்கள் கொடுக்குற ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு வகையில அக்செப்டட் ஆகுது அல்லது கரெக்ஷனுக்கு எங்களுக்கு திருப்பி அனுப்பினா ஒரு மாதிரி எடுக்கினோம். ஆனா இப்ப ப்ரொஃபஸருக்குரிய ஸ்கீம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ப்ரொஃபஸர் ஆகிறதுக்குரிய ஸ்கீம். அப்ப அதுல எங்களுக்கு முந்தினாக்கள் 3 ரிசர்ச்சோட ப்ரொஃபஸர்ஸா வந்தீங்க, 3 ரிசர்ச். அந்த 3 ரிசர்ச்சும் செமினார் பேப்பர் மாதிரி கூட எழுதி இருக்கிறோம், எவருமே கவனிக்காமல் 3 எழுதி போட்டான் பெரியாளன்னு சொல்லி ப்ரொஃபஸர் கொடுத்த காலம் இருந்தது. 15 பாயிண்ட்ஸ் எடுத்தால் பெறலாம், 1 ரிசர்ச்சுக்கு 5 மார்க்ஸ், 1 செமினார் பேப்பருக்கு 5 மார்க்ஸ் இருந்தது, 3 ரிசர்ச் 3 15 ஆயில ப்ரொஃபஸரா. இனிமேல் காலங்களிலே அது நடக்காது. ஆக மேக்சிமம் நாங்கள் ரிசர்ச் செய்யாமல் பயணம் செய்யக்கூடிய தூரம் சீனியர் லெக்சரர் கிரேட் 2 வரைக்கும். சீனியர் லெக்சரர் கிரேட் 1க்கு போறதுக்கு 20 பாயிண்ட்ஸ் வேணும். இப்ப முந்தி ப்ரொஃபஸருக்கு 15, இப்ப சீனியர் லெக்சரர் கிரேட் 1க்கு போறதுக்கு 20. அதுக்கு பிறகு ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னால் 105 பாயிண்ட்ஸ் வேணும், அசோசியேட்டுக்கு 70 பாயிண்ட்ஸ். இந்த 70 பாயிண்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் எவ்வளவு காலம் சர்வீஸில் இருந்தாலும் ரிச்சா பண்ணே கூட சீனியர் லெக்சரர் இந்நேரம் தான் பேர், ப்ரொஃபஸர் இல்லை. அப்ப இப்ப வந்திருக்கிற ப்ரொஃபஸர் ஸ்கீம்ல அடிஷன் என்னதுன்னு சொன்னா புதுசா அமெண்ட்மெண்ட் வந்திருக்குது, ஒரு ஆள் PhD கொண்டிருக்க வேண்டும், என்ன பாயிண்ட்ஸ் எவ்வளவு காட்டினாலும் PhD கொண்டிருக்க வேண்டும், அல்லது இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ்ட் ஜேர்னல்ஸ்ல, லோக்கல் ஜேர்னல்ஸ் எல்லாம் சும்மா எழுதினோம் தெரிஞ்சு போச்சு. அப்ப இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ்ட் ஜேர்னல்ஸ் எங்க இருந்து வெளிவருது, இந்தியாவில இருந்து வெளிவாகிறது இல்லை, அமெரிக்காவில் அல்லது UKல ஆஸ்திரேலியாவில் கனடாவில் இருந்துதான் இங்கிலீஷ்ல இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் வெளிவருது, தமிழ்ல எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னலும் வெளிவாகிறது இல்லை. அப்ப இன்டர்நேஷனல் ஜேர்னலுக்கு நாங்கள் எழுதினால் மட்டும்தான், இப்ப PhDயும் அதுல சேர்த்து வச்சிருக்கீங்க, PhD அல்லது இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல 3 ஆர்டிகல்ஸ் இருக்க வேணும். அப்ப இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல 3 ஆர்டிகல் ஒரு PhD, நாங்கள் வேண்டுற PhD ஈக்குவலா போச்சு, கேவலம் அவ்வளவுதான். நாங்கள் வேண்டி வச்சிருக்கிற PhD வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி மதிக்கிற பெருமதி மூன்று இன்டர்நேஷனல் ஜேர்னல் பெருமதி தான் PhD. அதனே அதுதான் மீனிங், ஒன்று ப்ரொஃபஸர் ஆகணும்னா 3 இன்டர்நேஷனல் ஒன்று PhD காட்டு, அல்லது இன்டர்நேஷனல் ஜேர்னலில் வந்து 3 ஆர்டிகிளை காட்டுண்டா, அது நிறுத்தம் என்ன, இந்த 3 is equal to இந்த 1 PhD. அப்போ அதுலேருந்து விளங்கி இருக்கும் உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஜேர்னலில் வரப்போகிற 1 ஆர்டிகிள் என்ற பெருமதி. அப்போ
நான் அப்படி ஒரு எதிர்காலம் இருக்குது என்று நினைச்சதால மாறப்போகுது நினைச்சதுனால இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல நான் முதலாவது ஆர்டிகிள் எழுதி பப்ளிஷ் ஆகியது IJSER இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஃபார் சயின்டிபிக் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச். அதில் அக்செப்ட் பண்ணி யூஎஸ் ஜேர்னல் அமெரிக்கன் ஜேர்னல் ஆன்லைனில் வந்துருக்குது, நீங்கள் அடித்து பார்க்கலாம். IJSER டாக்டர் டாட் போட்டு DARSHANAN தர்ஷனன் வச்சா வந்தால் இருக்கு. அப்போ அதில் வந்து ஆர்டிக்கிள் எழுதி அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மெத்தடாலஜி இல்லாமல் செய்ய முடியாது, திருப்பி அனுப்பியிருக்கு. அப்போ அவையில் என்ன செய்யணும், எங்களை யாருன்றே தெரியாத ரெண்டு எக்ஸ்டர்னல் ரிவ்யூவர்ஸுக்கு, ஒரு ஆள் கனடாவில் இருக்கு, இன்னொரு ஆஸ்திரேலியாவில் இருக்க கூட அனுப்புவீங்க. அவையில் கமெண்ட் எழுதியக்கில் இது ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளே அல்ல ரெண்டு கூட எழுதுக்கணும். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் திருத்த வழிக்கிட்டு திருப்பி அவைக்கு அனுப்ப வழிக்கிட்டு திருத்த வழிக்கிட்டு அனுப்பி இப்படி ஒரு வருஷம் கூட செல்லலாம் இன்டர்நேஷனல் ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கிளை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு. அப்போ நான் முதன் முதல் இன்டர்நேஷனல் ஜேர்னலுக்கு எப்போ ஆர்டிக்கிள் எழுதினான்னா ஃபெயிலியர் வரும். எப்போ எழுதினான்னு சொன்னால் பிஹெச்டி செய்து கொண்டிருக்கிற போது எழுதினான். அதுக்கு எனக்கு கிடைச்ச கமெண்ட், இது ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளே அல்ல, ஏன் அப்படி மரியாதை கிட வேண்டி இருந்தது, என்னுடைய முன்னோர்கள் எனக்கு காட்டி வழிகாட்டின ரிசர்ச் மெதடாலஜி அதுதான். அப்ப அதுல அந்த அடி வேண்டி நான் விழுந்ததுக்கு பிறகுதான் உணர்ந்து கொண்டேன் உண்மையான ரிசர்ச்ன்றது இது இல்லை. அப்ப அதுக்கு பிறகு நானா வந்து ரிசர்ச் மெதடாலஜியை படிச்சு எங்கெங்க எல்லாம் ரிசர்ச் மெதடாலஜி செமினார்ஸ் மியூசிக்ல நடந்தா போக மாட்டேன், மற்ற ஃபீல்ட்ஸ்ல நடக்கிற போது சயின்டிபிக் ரிசர்ச் அல்லது சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் இந்த மெதடாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல நடக்குது அல்லது பாரதேசம் எங்க நடந்தாலும் திருடி போறது அதுக்குரிய நெட்ல இருந்து ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி தான் இந்த மூளையால அனலைஸ் பண்றது, அப்படி ஐடென்டிஃபை பண்றது. ஒரு ஆள் சயின்ஸை பற்றி ரிசர்ச் சொல்லி கொண்டிருக்குதுன்றா அதை எந்த மியூசிக் மாடலை வச்சுக்கொண்டு அதுக்கு என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம், ரெண்டாவது சொல்ற ஒவ்வொரு வசனத்தையும் மியூசிக்ல எப்படி அப்ளை பண்ணலாம்ன்ற கோணத்துல தான் மூளை வந்து உள்வாங்கி கொண்டு இருக்க வேணும். அதுவா பாவிச்சு தான் உங்களுக்கு எடுக்க வேணும், அதை அப்படியே எடுக்க கூடாது, எங்களுக்கு பயன்படாது. எங்கட உடம்பே நாங்க சாப்பிடுற சாப்பாட்டே அப்படியே எடுத்து இங்க உடம்புல எல்லாம் சேர்த்து வைக்கிறது இல்லை, அது தன் வயப்படுத்தி தான் உள்ளுக்கு எடுத்து வைக்குது. அப்ப அது எவ்வளவு செய்யுது, நாங்கள் சும்மா ஒரு பாயிண்ட் துண்டை உள்ளுக்கு போட்டு விட்டாலும் அது உள்ளுக்கு எடுத்து அரைச்சு தூளாக்கி அசிட்டை கலந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிறு உடலுக்குள்ளால ஓட விட்டு பார்த்து அதுல அவ்வளவு நேரம் செலவழிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்கிற சத்துக்களை அகத்துறிஞ்சி ரத்தமா மாத்தித்தான் எங்கட உடம்புக்குள்ள வச்சிருக்கு. ஆனா நாங்களும் எங்கட ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்யறோம், எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க வழிகாட்டுறோம்டா, நாங்க பாடினதை அப்படியே கேட்டு அல்ல நாங்க டான்ஸ் பண்ணினதை அப்படியே கேட்டு திருப்பி அப்படியே கக்குதான் காட்டி கொடுக்குறோம். எந்த வித சேஞ்சும் செய்யக்கூடாது, ராகம் கூட நாங்க பாடி விடுவோம், அதே மாதிரி பாட வாங்கி திருப்பி பாடணும். ரிசர்ச் கூட அப்படிதான் செய்யறோம், நாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழிகாட்டிக்க இன்னும் புக் புக்ல இருந்து பார்த்தலாம் வந்து எழுதி கொண்டு வா நாங்கள் சைன் பண்ணி விடுறோம். அப்ப இது எதுக்கு சமம் என்றால் வாமிட்டிங்கு சமம், எங்கள் நாங்க சாப்பிட்டது அதே மாதிரியா வயிற்றுக்குள்ள அண்டைக்கு முழுக்க இருந்துச்சுன்னா அடுத்த நாள் என்னவா அது வெளியில வரும், வாமிட்டிங்கா தான் வரும், எங்கடையா வெளியில வராது, எங்கட பொருளா வெளியில வராது. அப்ப அதுக்கு சமமானதுதான் நாங்கள் எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற ரிசர்ச் நாலேஜும் நாங்கள் கொடுக்குற எஜுகேஷனும் உள்ளுக்கு கொடுத்து விடுறோம், அது வயிற்றுக்குள்ள பொறுமி ஏறிக்கொண்டே இருக்கும், செமிக்காது. அந்த செமிக்க காட்டி கொடுக்கறதும் இல்லை, செமிக்க வைக்க சொல்றதும் இல்லை, செமிக்க வைக்க எலோவ் பண்றதும் இல்லை. அதுக்கு விளைவு என்னன்னா உள்ளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இதுக்கு மேலே என்னால இயலாதுன்னு ஸ்டூடெண்ட் என்ன விடும்போது நான் ஓட போறேன் வெப்ப 4 வருஷம் முடியும் மட்டும் காட்டி கொடுத்துட்டு இப்ப நீ வந்து இனி சுண்ணாத்துக்கு போற வழிய தேடிப்பிடி ஸ்டூடெண்ட் தேடிப்பிடி கேளாதோ, நாங்க வேணுமோ சுண்ணாத்துக்கு போறதுக்கு வழி சொல்லி கொடுக்கறதுக்கு, மட்டக்களத்துல இருந்து கல்முனைக்கு போறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க வேணுமோ, தேவையில்லை ஒரு ஆள் தேவையில்லை. ஸ்டூடெண்ட் யார்ட்டையும் கேட்டு பிடிச்சு கொள்ளுவ, அவற்றை ஆர்வத்தை தூண்டி விட்டாச்சு. ஏன்னா சைக்கிள் ஓடலாம்
இந்த பரந்த உலகம் உன் நீ சைக்கிள் ஓடி திரியறதுக்காண்டி காட்டப்பட்டுள்ளது. நீ எங்க போகலாமோ உங்க சுதந்திரத்துக்கு ஓடி திரியண்டா, போ எங்கேயாவது தேடி அதுக்கு வழி என்ன இதுக்கு வழி என்ன கேட்டு அவட முழுக்க ஓடி திரியலாம் கொஞ்ச நாளைக்கு சைக்கிளோட பழக்கின புதுசுல. அப்ப நாங்கள் காட்டி கொடுத்தது தனியே சைக்கிள் ஓடுறதுக்கு மட்டும். அவ்வளவு காலம் நாங்க ட்ரெயின் பண்ணி விட்டது சைக்கிள் ஓடுறதுக்கு மட்டும்தான். அப்படித்தான் அந்த ஸ்கில்ன்றது அளவில் மிகவும் குறைந்ததாக கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரித்தான் நாங்கள் செய்கிற ஆய்வானது அதன் முடிவாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கண்ணுக்கு பார்க்கின்ற போது ஒரு சின்ன விஷயமா தெரியும். மிக சின்ன விஷயமா தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம் இருக்கும், ஆனால் அது ஆழமானதாக இருக்கும். அகலமானதாக இருக்காது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது, அது ஆழமானதாக இருக்கும். எனது வேற நிறைய விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த ரிசர்ச் ஸ்கில் அவுட்புட்டை வச்சுக்கொண்டு வேற நிறைய பேர் ஆய்வுகளை தொடரக்கூடிய பெருமதியை அது உடையதாக இருக்கும். அப்ப நாங்கள் ஒரு இசையில இருக்கிற ஒரு கருத்தை கன தூரம் இன்னொரு இடத்துல திருப்பி கொண்டு போய் விட்டுட்டேன். அதாவது உலகம் வட்டம் என்று சொல்லப்பட்ட காலத்துல எல்லாருக்கும் தெரியும் உலகம் உருண்டை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அது எந்த பெரிய கண்டுபிடிப்பு, அதுக்கு பெருமதி என்ன என்றதும் உங்களுக்கு விளங்கியிருக்கு. உலகம் தட்டை என்றதை வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு மற்ற ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து கொண்டே போனார்கள். அந்த இடத்துல திருப்பு முனையை கொடுத்தார்கள், அப்படி உலகம் உருண்டை தான் என்று. உருண்டை என்று சொன்னவருக்கு சிறைவாசம் கிடைச்சிச்சது, கல்லறி விழுந்துச்சது, சாகாட்டினாங்க, சிறையில அடைச்சாங்க. எங்கட மதத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறார். இதே மாதிரி ட்ரூ ரிசர்ச் ஒன்று நீங்க செய்யறீங்கன்னா அதுங்க முதலாவது ஆரம்பமே நீங்கள் மற்றாக்களை சுத்தி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் எதிர்ப்புகள் வலுக்கும். மற்றவர்கள் உங்களுக்கு லூஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார்கள், சுத்தி வர இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா எங்களை சுத்தி இருக்கிறவர்கள் யாருன்னு சொன்னா ட்ரூ ரிசர்ச்னா எனக்கு தெரியாதவர்கள். அவ ஸ்டூடெண்ட கூப்பிட்டு இப்படி ட்ரூ ரிசர்ச் செய்யணும்னு சொன்னாலும் அந்த ஸ்டூடெண்ட் சொல்லுவான் இவருக்கு தட்டி போடுது, நான் சும்மா எழுதி போட்டு அதை பார்த்துட்டு வேண்டிட்டு போயிடுவேன், டிகிரி ஏன் இந்த விடுது இல்லை அது என்னப்படுத்துது சொல்லி. அப்ப நீங்க சொல்லுவீங்களா அதை மூன்றரை மாசத்துக்குள்ள முடிக்க வேண்டிய டிகிரி, அதாவது செய்ய வேண்டிய ரிசர்ச் என்னண்டு கணக்கவா செய்கிறது, அப்ப நீங்கள் என்னண்டு ரிசர்ச்னு சொல்லி செய்விப்பீங்கள். இப்படியான பிரச்சனை அவர் இருந்த போது என்ன ஒண்ணுண்டா ரிசர்ச்ல கண்டுபிடிக்க வேண்டியதை நரோ டவுன் பண்ணணும். மிக சின்னதா மிக சிம்பிளா ஒரு கேள்விக்கு விடை கொடுக்கிறது, அந்த கேள்விக்கு விடை உலகத்துல எவருக்குமே தெரிஞ்சிருக்க கூடாது. அந்த கேள்விக்கு விடைய நாங்கள் டேட்டாவை நாங்களே சொல்லிட்டு போக கூடாது. அப்ப இந்த இன்னும் கொஞ்சத்துல நான் உங்களுக்கு எங்கட மியூசிக் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் ஃபோர்ஸ் ரிசர்ச் டாஸ்க் ஃபோர்ஸை வந்து உங்களுக்கு காட்டுவேன். டெம்பரரி லெக்சரர்ஸ், நாலு டெம்பரரி லெக்சரர்ஸ் இங்கே இதுக்குள்ள இருக்கினா அந்த நாலு டெம்பரரி லெக்சரர்ஸுக்கும் நான் வந்த ரெண்டு மாசத்தில் ரிசர்ச் நீங்கள் எவ்வளோ காலம் எழுதின ரிசர்ச் எல்லாம் ரிசர்ச் இல்லை, என் எம்ஏ எம்ஃபில் எல்லாம் இருக்கட்டும், வாங்க நான் ரிசர்ச் மெதடாலஜி சொல்லி தரேன்னு சொல்லி கொடுத்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் அல்லது லோக்கல் ஜேர்னல்ஸ் கான்ஃபரன்சஸ் இப்படி அவர்கள் எழுதி பப்ளிஷ் ஆனதும் இப்போ எழுதி அனுப்பப்பட்டு இருக்கிற வெயிட்டிங் ஃபார் பப்ளிகேஷன் ரிவ்யூ வெயிட்டிங் ஃபார் ரிவ்யூ ரிவ்யூ ப்ராசஸில் இருக்கிற மொத்த ஆர்டிகிள்ஸுமா சேர்ந்து எத்தனை என்றதை நீங்கள் பார்ப்பீங்க. தனியாக டெம்பரரி லெக்சரர்ஸ் அப்போ சொல்லுங்க பார்ப்பாங்க மைக் ஆன் பண்ணுங்க, கிட்டத்தட்ட எத்தனையாக இருக்கக்கூடும் நாலு பேர் எழுதினது. அப்ப அவர் எழுதின காலப்பகுதி போன டிசம்பர்ல இருந்து டிசம்பர்ல தான் முதலாவது பேப்பர் எடுத்து வாங்கினேன். இன்றைக்கு வரைக்கும் எத்தனை ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதி இருப்பேன் சும்மா அவருக்கே செய்யல மொத்தமாவா நாலு பேரும் மொத்தமா எத்தனை ரிசர்ச் பேப்பர் எழுதி இருக்கிறார். ஒரு மனிதனுக்குரிய கெப்பாசிட்டி இருக்குன்னு தானே, ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி என்று. அப்ப அந்த எண்ணிக்கையின்படி கணக்கிட்டு பார்த்தால் நாலு பேரும் சேர்ந்து டிசம்பர்ல இருந்து இந்த மே வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் எழுதி இருக்கக்கூடும் தனியா தமிழ்ல மட்டும் எழுதுறது இல்லை
இங்கிலீஷ்லயும் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்க ஏன்னா கணிச்சேருது. வேற நீங்க நான் ஏற்கனவே நிறைய பெருசா இன்ட்ரடக்ஷன் கொடுத்தபடினால கனவுல கனவு சொல்ல ட்ரை பண்றீங்க ரைட் ரைட். அப்ப இப்ப நான் அவர்களை நாலு பேரையும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த இடத்துல விட போறேன். ஒவ்வொருத்தரும் என்ன ரிசர்ச் எக்ஸாம்பிள்ஸ் த கரெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ் ஆர் ரிசர்ச் டாபிக்ஸ். அப்ப ரிசர்ச்னா என்ன ரிசர்ச் இல்லைன்னா என்ன எதையுமே நாங்கள் செய்ய முதல் அப்படின்னா என்ன அப்படி இல்லைன்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் செய்ய முடியும் ஏன்னா. அப்ப முதல் ரிசர்ச்ன்னா என்ன எப்படியான விஷயம் எப்படியான டாபிக்ஸ் ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாலஜியை கொண்ட ஒரு ரிசர்ச்சாக இருக்க முடியும் என்று பார்க்கறதுக்கு நாலு பேர் இருக்கணும். முதலாவது லெக்சரர் வந்து டெம்பரரி லெக்சரர் மிஸ்டர் துஷ்யந்தன் ஜப்னா யூனிவர்சிட்டியில் டிகிரி செய்து போட்டு எம்ஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் செய்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெண்டும் இப்போ வந்து எம்ஃபில் யூனிவர்சிட்டி பர்ஃபார்மிங் அண்ட் விஷுவல் ஆர்ட்ஸில் எனக்கு கீழே என்ன சூப்பர்வைசராக வச்சுக்கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணுற. அப்போ அவற்றைய நீங்கள் பார்க்கலாம். இதில் நான் ஏழு வருஷம் இறங்கு வருஷம் உள்ளவரே இல்லை கூடி குறையும் ஒவ்வொருவரும் செய்த ரிசர்ச் அவுட்புட்ஸ் ஆர்டிகல்ஸ் எண்ணிக்கை கூடி குறையக்கூடும் ஏன்னா வணக்கம். உங்களை ஆஃப் பண்ணுமா உங்களை ஆஃப் பண்ணுமா உங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்க. நான் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் ஆர்எஃப்ல மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே செய்த ரிசர்ச்சுக்கும் எம்ஏக்கு நான் போய் எம்ஏ தீசிஸ் செய்த ரிசர்ச்சுக்கும் அதோட என்ன சொல்கிறது அதோட டெசிட்டேஷன் அதோட டாக்குமெண்ட்டாக மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து எந்த ஒரு ஆய்வு பிரச்சனையும் இல்லாமல் அதை சப்மிட் பண்ணி நாங்கள் வெளியேறணுன்ற நிலையில தான் அந்த தீசிஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணி இப்போ டெம்பரல் லெக்சராக ஜாயின் பண்ணி டாக்டர் தர்ஷன் சார் அவர்களுக்கு கீழே ஒர்க் பண்ணும்போது தான் ரிசர்ச் எங்கே எப்படி என்றது அவங்க ஹைட் அவங்க சொல்லி தந்த வழிகாட்டில் தான் சில ரிசர்ச்சில் நாங்கள் செய்ய வழிபட்டுருக்கோம். ரிசர்ச் எண்டா என்ன என்றதை அவங்களுக்கு புரிஞ்சு கொண்டு நாங்கள் இப்போ தான் புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லாமல் ரிசர்ச்சே இல்லை. ஆனால் நாங்கள் ரிசர்ச் செய்ய வேண்டிய விஷயம் வந்து எங்கள் சப்ஜெக்டுக்குள்ளேயே முக்கியமாக காணப்படுறது. அந்த வகையில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் வந்து ரிதமிக் டிஸ்ஆர்டர்ஸ் இன் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ரிசர்ச் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியால் நடத்தப்பட்ட கான்ஃபரன்ஸில் சப்மிட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ரிசர்ச். அந்த ரிசர்ச் என்னென்னா எங்களோட பாடத்திட்டத்தில் எங்களோட மாணவர்களையும் எடுக்கப்பட்ட தகவல்கள் நம்மளுக்குள்ள உள்ள குறைபாடுகள் ஆய்வு பிரச்சனை எங்கள் பிரச்சனை வந்து அங்கே தான் இருக்கு கிளாஸ் ரூமில். அந்த கிளாஸ் ரூமில் என்ன பிரச்சனை என்று பார்க்கும்போது மாணவர்கள் வந்து எக்ஸாம் செய்யும் போது டான்ஸாக இருக்கலாம் டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் பாடம் எடுக்கணும். அதே நேரத்தில் வோக்கல் மியூசிக் எடுக்கும்போது அவங்க பாடும்போது ரிதம் வந்து அதாவது லயம் வந்து தப்பான ஒழுங்கற்ற நிலைமையாக காணப்படுறது. அதாவது ஏனென்றால் இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜதியில் சொல்ல போனால் ஸ்டார்டிங்கில் உள்ள லயத்தின் ஸ்பீட் வந்து முடியும் போதும் மாறுபடுது. அந்த ஸ்பீட்டெல்லாம் ஏன் மாறுபடுது அதுக்கான பயிற்சிகள் என்னன்றதை வச்சுக்கொண்டு அடிப்படையாக செய்யப்பட்டது. இந்த டைட்டிலுக்காக நான் பயன்படுத்தப்பட்ட பிரச்சனை என்னென்னா எக்ஸாமில் வந்து இன்கோஸ் வைக்கவோ மெயின் எக்ஸாம்லேயும் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து அவங்க செய்யும்போது லயம் வந்து ஒழுங்கேற்ற முறையாக இருக்குது. அதை நிரூபிக்க அவர்களுக்கு நல்ல வழிகள் சொல்ல கொடுக்கறதுக்காக தான் இந்த ரிசர்ச் தான் செய்யப்பட்டது. இந்த ரிசர்ச் வந்து மெதடாலஜியாக நான் என்ன பயன்படுத்துகிறேன்னா டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அதாவது 4 இயர்லையும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் அதே போல் டான்ஸ்லேயும் 4 இயர்ஸ் ஏ எடுக்கிற ஏ+ எடுக்கிற நல்ல திறமையான மாணவர்களை கொண்டு ஆராயப்பட்டது. அவர்கிட்ட என்ன மெதடாலஜி பயன்படுத்தினோம்ட்டா மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து
எந்த ஒரு கஷ்டம் இல்ல, சாதாரண ஏகத்தால அலங்காரம். அது ஆறாம் மந்திர படிச்சிருக்கணும். அந்த ஏகத்தால அலங்காரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் அண்ட் திஷ்டம். அதாவது மூன்று காலமும் மற்ற திஷ்டத்தையும் அவையை சொல்ல விட்டு ரெக்கார்ட் பண்ணி, அதாவது தாளமானி மெட்ரோனம். இப்ப இப்ப வந்து மெட்ரோனம் ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் அந்த வந்து டெக்னாலஜில எல்லாம் வந்துருது. தாளமானியை கொண்டு அளவிட்டு அவர்கள் ஒவ்வொரு காலம் மாறும் போது அவர்கள் எவ்வளவு ஸ்பீட் மாறுகிறார்கள், எவ்வளவு லயத்தின் வேகம் மாறுகிறார்கள் அளவிட்டு தான் இது செய்யப்படுறது. அந்த வகையில பார்க்கும்போது டான்ஸ்க்கு சாதாரண ஏகதால தகதிமி என்ற ஒரு ஜதி, சாதாரண ஏகதால தகதிமி. அத மூன்று காலமும் திஷ்டம் கொலப்பிச்சு அந்த கணக்கீடு எடுக்கப்பட்டது. அந்த கணக்கீடு எடுக்கப்பட்டதுல பல மாணவர்கள் முதலாம் காலம் ஒரு 60 என்ற ஸ்பீட்ல தொடங்குறா இருந்தா, 60 நிரூபிச்சு இந்த ஆய்வு பிரச்சனையை நாங்க நிரூபிச்சு இதுக்கான வழி என்றா, இப்ப வந்து மட்டுமே தாளமானியை பயன்பாட்டுல கொண்டு வரணும். தாளமானி வந்து எங்களோட கர்நாடக இசையில வந்து உலக பயன்பாட்டுக்கு தேவை. தாளமானி வந்து இப்ப இவ்வளவோ இப்ப பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் ரெக்கார்டிங்கு போகும்போது தான் தாளமானியை பயன்படுத்தணும். ஆனா லைஃப் கச்சேரியெல்லாம் பயன்படுத்துற குறைவு. ஆனாலும் சில சில பல கலைஞர்கள் பயன்படுத்துறாங்க, இந்தியாவில் கூட, இங்கேயும் கூட. அடுத்தது என்னன்னா, லைவ் பெர்ஃபார்மன்ஸ்ல ஏன் பயன்படுத்தணும், ரெக்கார்டிங்ல ஏன் பயன்படுத்தணும், கட்டாயம் ரெக்கார்டிங்ல பயன்படுத்தணும் என்றால், அந்த இசை வந்து தொடர்ந்து கேட்கப்படுது, திருப்பி திருப்பி கேட்கப்படுதுன்றதால அந்த சரியான ஒரு பீட்ஸோட அதை அவைய ரெக்கார்டிங்ல செய்யணும். அதை விட எங்களோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ்ல பாதிக்கல. இதே வழி இது வந்து சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட நடக்கிறது. இது வந்து சுருதி வந்து தப்பா போயிக்க அது தப்பான ஒரு இசையா இருக்கும் போது, லயம் வந்து ஸ்பீட் மாறி தப்பா போயிக்க அது தப்பான இசையா இருக்காது. அதை நிரூபிச்சு தான் இந்த மாணவர்களை வச்சு கொண்டு தான் இதை ஆராய்ஞ்சு இந்த எடுத்திருக்கோம். இந்த முடிவு வந்து மாணவர்கள் தப்பான முறையிலேயே, பல மாணவர்கள் தப்பான முறைகளில் லய ஒழுங்கு இல்லாமல் அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டு இருக்காங்க. அதுக்கு ஆயிட்ட முடிவு அவங்க சொசைட்டிக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, ப்ராக்டிஸ் பண்ணும்போது மற்றும்படி எக்ஸாம் டைம் வேறு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது தாளமான சுருதி பெட்டியை அதாவது தம்புராவுக்கு எப்படி சுருதிக்கு எவ்வளவு தம்புரா பாக்ஸ் எல்லாம் இப்போ எல்லாம் வந்திருக்கு டெக்னிக்ஸ்லாம், அதே போல் தாளமானி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவிலே எவ்வளோ பாவனை. ஆனால் மாணவர்களோ பெர்ஃபார்மன்ஸோ பாவிக்கிறது இல்லை. இலங்கை பல்கலைக்கழக இசை கல்வியில் வாத்திய துறைகள் அறிவி வருகின்றவை. இது வந்து எங்களோட இசைக்கல்வியில வந்து வாத்திய துறை அறிவி வருகின்றது. மாணவர்களை செலக்ட் பண்ணும் போது, அதாவது பாடத்திட்டங்களை செலக்ட் பண்ணும் போது கேட்டால் ஒரு 105 மாணவர்கள் எங்களோட யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பெரியணும் ஃபர்ஸ்ட் இயரில். அதில் வயலின் மிருதங்கத்துறையை பார்த்தா யாருமே இருக்காது. வயலினை பார்த்தா 2-3 பேர், வயலின் வீணையை பார்த்தா யாருமே இருக்கு. என்ன காரணம், அடிப்படை காரணம் என்றதை பற்றி தான் இந்த ரிசர்ச் வந்து அமைஞ்சிருக்கு. இது இந்த ரிசர்ச் வந்து மூன்றாவது இன்கோர்ஸ் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் செமிஸ்டர் அண்ட் எக்ஸாமினேஷன் கர்நாடிக் மியூசிக். எங்களோட இன்கோர்ஸ் அசஸ்மெண்ட், எங்களோட இன்கோர்ஸ்ன்ற மார்க்ஸுக்கும் செமிஸ்டர் எண்டிங் மார்க்ஸுக்கும் உள்ள என்ன வித்தியாசம், இப்போ அந்த பார்க்க ஸ்கில் பை சார் சொன்ன மாதிரி ஸ்கில் அண்ட் நாலேஜ். இன்கோர்ஸ் வந்து நாங்கள் நாலேஜ் டைப்பாக தான் பார்க்குவோம். எந்த பிள்ளை வந்து ஒரு கீர்த்தனை ஏதாவது பாடப்பட்டு அப்படியே வந்து பாடமாக்கணும் இன்கோர்ஸ். ஆனால் மெயின் எக்ஸாம் என்ன நடக்குதுன்னா, நான் வேறு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் அப்படி பேனல் பண்ணும்போது அவங்க ஸ்கில் வைஸாக எக்ஸாம் பண்ணுவாங்க. பஞ்சமத்திலேருந்து பாடுங்க, மத்தியமத்தில் இருந்து பாடுங்க. ஆனால் இன்கோர்ஸில் அப்போ என்ன முறைகள் குறைவு. இப்போ ஸ்தானத்தை பிடிங்க, இந்த பிடிங்க, அந்த சில சில அவங்களோட கேள்விகள் வித்தியாசமாக இருக்குமே. எங்களை படிப்பிக்கிறார்கள் வந்து இன்கோர்ஸ் வைக்கும் போது தான் அந்த படிப்பித்ததுக்கே அப்படியே பாடுவோம், அப்படியே செய்ய கொண்டு வரது. இன்கோர்ஸ் வந்து மெயின் எக்ஸாம் செமிஸ்டர் எக்ஸாம் வந்து வெளியாக எக்ஸ்டர்னல் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து கேள்விகள் கேட்கும்போது அவங்க திணறாங்க. அப்போ அவங்களுக்கு மெயின் என்ன பிரச்சனை, இன்கோர்ஸில்
50 45 எடுக்கறாங்க ஆனா மெயின்ல வந்து 50 க்கு மெயின் கண்டிடு தான் போறாங்க ஆனா 50 க்கு தான் டிவைட் பண்றாங்க 50 க்கு வரும்போது அவங்களுக்கு 20 15 வருது ஏன்னா அது ஸ்கில் வைஸ் அச்சி கேக்குறாங்க இது பாடமாக்கி நாலேஜ் வைஸா ஸ்கில் வைஸா கேக்குறாங்க அதனால 10 க்கு மாணவர் நினைக்கிற வின் கோர்ஸ் நான் 45 எடுத்துட்டேன் மெயின் எக்ஸாம்ல வந்து ஏன் குறைவா இருக்கு காரணம் அவங்களுக்கு பிரச்சனைக்கு தான் ஆகின பிரச்சனை மூன்று ரிசர்ச்சையும் இப்ப கேட்டிருப்பீங்க அவர் இது செய்து முடிச்சு சப்மிட் பண்ணினது அப்ப இனி வெளியில வராத அவர் செய்த ரிசர்ச் மிச்சம் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அவர் என்ன செய்து சப்மிட் பண்ணி இருக்கிறார் இன்னும் வெளியில வர இல்லை பப்ளிஷ் ஆக இல்லை என்றாலும் மிச்சம் இருக்குது அப்ப அவர் முடிச்சது இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகினது வந்து மூன்று அப்ப அதே மாதிரி இனி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சுருக்கமா சொல்லுங்க அப்ப இப்படி இந்த ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளுக்கு உரிய ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் மிக சின்னதா இருக்கும் ஒரு ஃபைனல் இயர் டிசர்டேஷனை கூறியது அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் எம்ஃபில் கூறியதும் அதை விட பெருசு பிஹெச்டி கூறியது அதை விட பெருசு ஆனா பேட்டர்ன் ஒன்றுதான் ஃப்ரேம் ஒன்றுதான் அந்த ஃப்ரேமை நாங்கள் எத்தனை தீசிஸ் என்னதுக்கு எழுதினாலும் மாற்ற முடியாது அப்ப நான் ஒரு ரிசர்ச்சுக்குரிய ஃப்ரேம் எப்படி இருக்க வேணும் என்றதை கொஞ்சத்துல சொல்ல போறேன் அப்ப அதுக்கு முதல் நாங்கள் முதல்ல கதைச்சிட்டு உங்களுக்கு இன்னும் சந்தேகமாவே இடையில விடப்பட்ட ரெண்டு விஷயமே ஒன்று கேஸ் ஸ்டடி மற்றது ரிசர்ச் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் இப்போ இன்றைக்கு நாங்கள் ரிசர்ச்சை பற்றி முழுதாக கதைச்சு முடிக்க இல்லை அப்ப எப்படி ரிசர்ச் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்றதுன்றதுல நாங்கள் ஒவ்வொரு தினம் ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்றதை பற்றி தந்த முடியும் மற்றது ஒரு ரிசர்ச் ஃப்ரேம் எப்படி இருக்கும் ஒரு ரிசர்ச் தீசிஸின் ஃப்ரேம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டேன் அதே நேரம் எப்படி இருக்கும்னு தெரிய தாங்க ரைட் அப்ப மற்றவர்களை நீங்க இடையில பார்க்கலாம் தொடர்ந்து மற்றவர்களை பார்த்தோம் தான் அவங்க போறீங்க வித்தியாசமா இருக்காது அப்ப கேஸ் ஸ்டடியில நாங்கள் என்ன செய்ய நாங்கள் டாக்டர் அதுக்கப்புறம் என்ன செய்ய போற எம்பிரிக்கல் ஸ்டடியை தொடங்க போற அதுதான் அனுபவ ரீதியிலான ஒப்சர்வேஷன்ஸை கொண்டது தன்னுடைய பார்வை கேள்வி இவன் ஐம்புலங்களின் உதவியுடன் அவர் ரிசர்ச் செய்ய தொடங்க போற என்னென்று அவதானிக்க தொடங்க போற ஒப்சர்வேஷன் அப்ப அந்த பேஷண்டை கொண்டு போய் அவற்ற உடம்புல கண்ணால பார்க்க போற என்னென்ன அவதானிப்புகள் தெரியுது எங்கெங்க புள்ளி இருக்கோ காயம் இருக்கோ நிகம் என்ன கலர் அதுகளை டேட்டாவா கலெக்ட் பண்ற அதுக்கு பிறகு கேள்வியல் கேட்கிற உங்களுக்கு என்ன செய்யுது என்ன பிரச்சனை கம்ப்ளீட் அவரை பற்றி கம்ப்ளீட் ஸ்டடி செய்யணும் என்று சொல்லி இன்னும் அந்த கேஸ் ஸ்டடிய ஆழமாக்குற என்ன ஒவ்வொரு அணு அணுவா அவர் போன வருஷம் என்ன செய்தார் எப்படி வாழ்ந்தார் அதுக்கு முதல் வருஷம் எப்படி இந்த நோய் வர்றதுக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னுக்கு என்ன கூடின ஃபோக்கஸ் என்னென்ன அவர் செய்திருக்கிறார் அப்ப என்ன விஷயம் இவருக்கு இந்த நோயை கொண்டு வந்தது ஒரு நோயை பற்றி ஒரு தியரி எழுதிக்க என்ன விஷயம் இவருக்கு இந்த நோயை கொண்டது இன்ன குணங்குறிகளை கொண்டது இந்த நோயாக இருக்கக்கூடும் இப்படி அதே நேரம் அவர் வெளியிலையும் தேடுறார் அங்க வேற ஆட்களையும் தேடி போவார் இந்த மாதிரியான குணங்குறிகள் இருக்கின்றவர்கள் வேற யாரும் இருக்கின்றார்களா என்ன ஒரு ஆள் அவதானிச்சதை வச்சுக்கொண்டு முடிவுக்கு வரையலாம் அப்படி தேடி போய் ஒரு 5 பேரை கண்டால் 5 பேர்கிட்டையும் இதே கேஸ் ஸ்டடி நடக்குது அந்த 5 கேஸ் ஸ்டடியையும் வச்சுக்கொண்டு இருக்கிற குணங்குறிகள் எல்லாத்தையும் உண்டாக்கி போட்டு இந்த இன்ன இன்ன குணங்குறிகளை கொண்டு அமைந்தால் அது இன்ன நோய் ஆகும் என்கின்ற புது பேரை நான் கொடுக்கிறேன் என்று கொடுத்தார் அப்ப அதுதான் தியரி இப்ப ஒரு புது தியரி கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது அப்ப அந்த புது தியரியால ஒரு ஒரு வசனம் தான் கண்டுபிடிச்சது ஒரு வசனத்தை தான்
எப்பவுமே நாங்க கண்டுபிடிக்க போறது தியரி என்ற ஒரு வசனமா தான் இருக்கு. அல்ல ஒரு பொருளை கண்டுபிடிச்சா ஒரு சொல்ல ஊசி என்றா ஒரு சொல்லா தான் இருக்கு. ஊசிய ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சார், ஊசியை கண்டுபிடிச்சவர் ஒரு சயின்டிஸ்ட். அவ சும்மா மனிதன் இல்ல, மிகப்பெரிய சயின்டிஸ்ட், எத்தனையோ கண்டுபிடிப்புகளை செய்தவர் தான் கேப்பிங். நாங்க கொடுத்த ஊசிய கண்டுபிடிச்சவர். அவர் எப்படி ஊசிய கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா, அவருக்கு கையில காசு முடிஞ்சு போச்சு, சரியான கஷ்டம் செய்யற ரிசர்ச் எல்லாம் அவன் காசு கொடுத்து வேண்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்கறது. இவர் உடனே முழுத்தா எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சிடுறது, முழு காசையும் முடிச்சிடுறது, நல்லா சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிடுறது. கையில காசு இல்லை, அப்ப இருந்து கைய பிணைஞ்சு கொண்டு இருக்கிற என்ன செய்யலாம், வீட்டிலையும் பேச்சு விழுது ஒரு சதம் இல்லை, ஒன்றும் கண்டுபிடிவிடுறதும் இல்லை, என்னத்தை செய்யறதுன்னு தெரியல. சும்மா அதுல கிடந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்து அந்த நாங்க கையில என்னத்தையாவது வச்சு சும்மா ஒரு யோசிச்சு பிரச்சனையில இருக்கீங்கள சும்மா எடுத்து என்னத்தையாவது செய்வோம், ஒரு பேப்பர் எடுத்து கசக்குவோம், இல்லாத ஒரு என்னத்தையாவது செய்வோம். அப்படி அப்படி அவர் அந்த கம்பியை சும்மா அப்படி வளைச்சு இப்படி நெளிச்சு இப்படி செய்து எல்லாம் செய்து போட்டு ஒரு சமயத்துல அது இப்ப நாங்க பாவிக்கிற கேப்பர் மாதிரி அப்படியே சுருண்டு அதுக்குள்ள போய் லொக்க ஆகிட்டு. அப்ப எங்கட இப்ப இருக்கிற அந்த உருக்கி அப்படி அந்த மூடி போட்டு இருக்காது, ஆனா இப்படி போய் கொழுவின உடனே இது இதுக்குள்ள லொக்க ஆயிடுது. முந்தின கேபின் அப்படித்தான் வந்தது தெரியும் உங்களுக்கு, இப்படி லொக்க ஆயிடுது, இப்படி வழியில வரும், இப்படி லொக்க ஆயிடுது, இங்க ஒரு வளையுது. உடனே அவருக்கு ஐடியா வந்துட்டு இதை என்னத்துக்கு பாவிக்கலாம், அப்ப இத வந்து கேபின்னா பாவிக்கலாம், உடுப்புக்கு குத்தலாம், எல்லாம் செய்யலாம். உடனே கொண்டு போய் அதை வித்த அந்த கண்டுபிடிப்ப, அந்த ஊசியே இல்லை, அந்த கண்டுபிடிப்பை ஒரு கம்பெனிக்கு வித்துட்டார். அவருக்கு ஒரு கிழமைக்கு தேவையான செலவு காசு அந்த காலத்துல கிடைச்சது. அப்ப இப்படி மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் இப்படி நாங்க சின்னனா மற்றவர்கள் இந்த கண்ணுக்கு தெரியற மாதிரி தான் இருக்குமே ஒழிய கட்டுக்கட்டா இருக்காது. மிகப்பெரிய தரமான கண்டுபிடிப்புகள் எப்பவுமே கட்டுக்கட்டா இருக்காது. அப்ப நாங்கள் ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங்க வந்து கட்டுக்கட்டா தேடுறது வந்து தவறான கண்ணோட்டம். இப்படி ஒரு வசனத்துல ஒரு தியரி இருக்கு. அப்ப ஒரு ஆளுக்கு ஒரு நோய் என்று அந்த தியரியை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதனால என்னென்ன எல்லாம் பயன், உலகம் முழுக்க நெட்டில பார்த்துட்டு மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் இந்த தியரிய படிச்சு போட்டு இந்த தியரிக்கு ஒவ்வக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிற ஆக்களை கண்டுபிடிச்சு ஓ இவருக்கு இந்த நோய் தான் இண்டீனம் கண்டு அதுக்கப்புறம் அடுத்த ரிசர்ச் நடக்கும், இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் ன்றத இன்னொரு சயின்டிஸ்ட் அதுக்கு மருந்தை கண்டுபிடிப்பார், அது இன்னொரு ரிசர்ச். அதுக்கு பிறகு அந்த மருந்து எல்லாருக்கும் இந்த நோயினா இந்த மருந்தை கொடுக்குறாங்க. இப்ப பிறகு ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி, என்னது MBBS டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி, யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்த மருந்து என்ன நோயின் கண்டுபிடிச்சு பேர் வச்சது யாரு, சயின்டிஸ்ட். யூனிவர்சிட்டிக்குள்ளதான் சயின்டிஸ்ட் இருப்பினா. அப்ப அதுக்கு மருந்த கண்டுபிடிச்சு கொடுத்ததும் இன்னொரு சயின்டிஸ்ட். இதை அப்ளை பண்ற ஆக்கள் தான் MBBS டாக்டர்ஸ். அதே புதுசா ஒண்ணும் கண்டுபிடிக்கிறேன் இல்ல, அவைய செய்யறது புத்தகத்துல இந்த நோய்க்கு இந்த மருந்துக்கு இருந்தா அதை எடுத்து கொடுக்கறதா நினைக்கவே இல்ல, அதை எழுதி விடுறது. அப்ப நாங்கள் MBBS டாக்டர்ஸ் மாதிரி இருக்க முடியாது. ஏனென்றா நாங்கள் MPhil செய்தால் சீனியர் லெக்சரர்ஸ் ஆவாம், ரிசர்ச் டிகிரி MPhil, PhD வந்து ரிசர்ச் டிகிரி. அப்ப MD மாதிரி தான் நாங்கள் அட்லீஸ்ட் இருக்கலாம். அப்ப MD-யும் என்ன செய்யறாரு, அவர் MD-யா இருக்கிறவர் என்ன செய்ய மருந்து கண்டுபிடிக்கிறாரோ, இல்ல மருந்து கண்டுபிடிக்க மாட்டார் அவர் கூட, அவர் ஆனா ரிசர்ச் செய்வார். என்ன ரிசர்ச் செய்வார், இருக்கிற நோய்க்கு டெஸ்டிங் செய்வார், லேப்ல டெஸ்டிங், லேப்ல டெஸ்டிங் நடக்கும். அதுக்கு பிறகு டேட்டா எடுப்பினா இன்ன இன்ன டேட்டாவோட இருந்தால் இன்ன நோய் தியரியோட கொண்டே பொருத்தி பார்க்க சொல்லுவேன். அப்ப PhD செய்தவர் அதுக்கு மேல என்ன செய்ய வேணும், புது மெத்தடாலஜி, புது நோயை கண்டுபிடிக்கும். அப்ப மியூசிக்ல அப்படி என்ன கண்டுபிடிக்கலாம், இல்ல டான்ஸ்ல இல்ல ஆர்ட்ல என்ன கண்டுபிடிக்கலாம், ஒரு PhD செய்த லெவல்ல ஒரு ஆள் புதுசா அவரு ஒன்றை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் உங்களோட மைக் ஆன் பண்ணுங்க. அப்ப அப்ப நான் சொன்ன இப்ப கேஸ் ஸ்டடியை பற்றி சொல்லியிருக்கிறேன், இதுக்காண்டிதான் கேஸ் ஸ்டடி செய்யப்பட வேண்டும். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு டேட்டா கலெக்ஷன், அதுக்கு பிறகு
பாத்தீங்களா, தியரியை உருவாக்கியாச்சு. இல்ல ஒரு கேஸ் ஸ்டடி செய்ததால ஒரு தியரியை உருவாக்கியாச்சு அந்த நோயின் பேர் என்ன. அப்ப அது மாதிரி மியூசிக்ல அப்படி புதுசா கொண்ட ஒரு பிஹெச்டி ஹோல்டர் உருவாக்குறதுனா இன்னத்தை உருவாக்கலாம். அப்படி ஒரு தியரியண்டா இன்னத்த ஒரு தியரியை உருவாக்கலாம். ஈஸி. அப்ப அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டுதான் உருவாக்கணும் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்களுக்கு பேஷன்ஸ் யாரு, ஃபெயில் விட போற ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேஷன்ஸ். அப்ப நாங்கள் யாரோட கூடுதலான எங்கட ரிசர்ச் வியூவை செலுத்தணும்னு சொன்னால் ஃபெயில் விட போற டார்கெட் குரூப்ல அவர்கள் தான் எங்கட நோயாளிகள். அப்ப ஒரு எம்பிபிஎஸ் கிட்ட வந்து ஒரு ஆள் போற பண்ணுவா, அப்புறம் எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட ஒரு ஆள் போற வருத்தம் மாறதில்லை. அடுத்ததா என்ன செய்வார், ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட மூன்று நாடுகளுக்கு மருந்து கொடுத்து மாற இல்ல காய்ச்சல், அடுத்ததா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அனுப்புவார். அவர் லேப் டெஸ்டிங் செய்து டேட்டா கலெக்ட் பண்ணி, எம்பிபிஎஸ் டாக்டர் டேட்டா கலெக்ட் பண்ண மாட்டார், ஜஸ்ட் காய்ச்சல் என்ன இன்னும் எல்லாம் கொடுத்தா மாறும் லிஸ்ட் வச்சிருப்பார், கொடுப்பார் பேரண்டோல் கொடுத்து பார்ப்பார், அடுத்தது அடுத்தது மாறதில்லை. அப்ப இது ஏதோ பிரச்சனையான காய்ச்சல் என்னட்டு என்னண்டு கண்டுபிடிக்கணும் அங்கே அனுப்புறது. அதுக்கு பிறகும் மாறதில்லைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதை விட பெரியவர்கிட்டே அனுப்புறது, அடுத்த சயின்டிஸ்ட் தானே அனுப்பணும் என்ன, அவர் எங்க நோயின்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒரு பேஷண்ட் ஃபெயில் விட போறார், ஐடென்டிஃபை பண்ணிட்டார் ஒரு ஸ்டூடெண்ட், அப்ப அவரை அடுத்து என்ன செய்யறாங்க கழிச்சு விடுறாங்க. அப்ப முந்தைய ஒரு காலத்துல மெடிசினும் அப்படித்தான் இருந்தது. எப்படி இருந்தது, ஒரு தொழுநோய் வந்திருந்ததுன்னா காட்டுக்குள்ள கழிச்சு விடுறத வேலை. தொழுநோய் வந்தா வைத்தியம் இல்லை, இருந்தா மற்றவைக்கு தொத்திடும். அப்ப அந்த பேஷண்ட வந்து காட்டுக்குள்ள கழிச்சு விடுறது. அப்ப அதே மாதிரி தான் நாங்களும் இப்ப இருக்கிறோம். என்னது மெடிசின் ஒரு நூறு ஆண்டு காலத்துக்கு முதல் இருந்த மாதிரி நாங்கள் இப்ப இருக்கிறோம். ஒரு பேஷண்ட் ஃபெயில் விட போகுது தெரிஞ்சால் நீ ஓரங்கட்டு ஓரங்கட்டு, மற்றவன் நல்லா பாடுற அஞ்சு பேரை பாடவிடு, நீ அங்கெல்லாம் ஓரமா இருந்து என்ன ஆள் செய்து அழிஞ்சு போ என்று சொல்லி நாங்கள் விடுகிறோம். அதுதான் இப்ப நாங்கள் செய்கிறது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும் உடனே ரீசர்ச். அப்ப அதான் நான் சொன்னேன், ஒரு நல்ல அகாடமிக்கா இருக்க வேண்டும் என்றாலும் ரீசர்ச் செய்ய வேண்டும், அதே நேரம் ப்ரொமோஷன் எடுக்கிறதுக்கும் ரிசர்ச் செய்யத்தான் வேணும். அப்ப ஒரு நல்ல டீச்சரா இருக்கிறதுக்கு ரிசர்ச் செய்தே ஆகணும். அதுல அப்புறம் ரிசர்ச் அப்புறம் என்னது, ஒரு ப்ரொபேஷனல் லெக்சரர் இருக்கிற டிகிரி மட்டும்தான் முடிச்சவர் எனக்கு இல்லாது, இவ்வளவு பிள்ளையோட ஃபெயில் விட போகுது சுருதியோட செய்யறது இல்லையோ இன்னும் பிரச்சனை இல்லாது. அடுத்தது எம்ஏ முடிச்ச அல்லது எம்ஃபில் முடிச்ச சீனியர் லெக்சரர் வர வேணும், வந்து பார்க்க வேணும். அவர் இனி எம்டி மாதிரி லேப் டெஸ்டிங் செய்ய போற, என்னென்ன குறைபாடுகள் இவருக்கு உண்டு, சுருதியில குறைபாடு இருக்குது, தாளத்துல குறைபாடு இருக்குது, வாய்ஸ் ப்ரொடக்ஷன்ல குறைபாடு இருக்குது, அல்லது பாடி லாங்குவேஜ்ல பிரச்சனை இருக்குது, இப்படி அல்ல பயப்படுற என்ன கூட பெர்ஃபார்ம் பண்ணல பயப்படுற ஆரம்பியினாலதான் இவருக்கு ஏற்கனவே ஆற்றல் இருந்தும் அதை வெளிப்படுத்த இவரால் முடியவில்லை, அப்ப பயப்படுற எப்படி கொஞ்சத்தை ஐடென்டிஃபை பண்ற. இவ்வளத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சு இவ்வளவு குணங்குறைகளும் கொண்டது என்ன பிரச்சனையாக இருக்க கூடும்னு தேடினா இங்கே அவங்க தேவை வச்சிருக்கிறவங்க நாங்கள் இல்ல. அப்ப டீச்சிங் மெத்தடாலஜியில எங்களுக்கு எந்த வித தியரியும் ஈஸ்தெட்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. ஈஸ்தெட்டிக்ஸ்ல மியூசிக்கு தியரி இருக்கலாம், லயம் மாதா லயம் என்ன ஸ்ருதி மாதா லயம் பிதா அப்படியான தியரிகள் இருக்கலாம், ஆனா மியூசிக் டீச்சிங்க்கு வந்து தியரிஸ் இல்லை. ஆர்ட் டீச்சிங்க்கு தியரிஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. டிராமா டீச்சிங்ல தியரிஸ் கண்டுபிடிக்கப்பட்டு எழுதி அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் செய்யணுமோ, நிறைய பேர் அதை வச்சுக்கொண்டு ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் செய்யணுமோ எனக்கு தெரியாது. ஆனா மியூசிக்லயோ டான்ஸ்லயோ மியூசிக் டீச்சிங்கை பற்றி எந்த வித தியரியுமே இல்லை. ஆனால் இவ்வளவு பேரும் நாங்கள் மியூசிக் டீச்சர்ஸ் எஜுகேட்டர்ஸ், அப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்குண்டு டீச்சிங் தியரிஸ் எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் ஆர்ட் அண்ட் டிசைன் இல்லை ட்ராமா அப்படி சொல்லுங்க பார்ப்போம், நீங்கள் அப்படி டீச்சிங் இல்லை தியரிஸ் வச்சுருக்கீங்களோ ஆன் பண்ணுங்க. ஆர்ட் அண்ட் டிசைன் இல்லை ட்ராமாக்கள் இருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் ட்ராமா டீச்சிங் அல்லது ஆர்ட் டீச்சிங்
அதை பற்றி எதன் தியரிஸ் வந்து இருக்குதா, படிச்சிருக்கிறீங்களா இல்லை பார்த்துருக்கிறீங்களா? அப்ப நான் இன்னும் கொஞ்சம் நரோ டவுன் பண்ணுவோம். கர்நாடிக் மியூசிக் டீச்சிங்லையும் பரத டான்ஸ்லையும் இப்படியான மெதர், ஆனால் வெஸ்டர்ன் மியூசிக்ல ஏராளம் இருக்குது, அதுல ரிசர்ச் எவ்வளவோ முன்னாடி வளர்ந்து போயிட்டு. அப்போ ஸ்பெசிஃபிக்காக சரியாக கலக்கணும்னா கர்நாடிக் மியூசிக்லையும் பரத டான்ஸ்லையும் இல்லை. டீச்சிங் பற்றின எந்த தியரிஸோ டீச்சிங் மெத்தட்ஸை பற்றின தியரிஸ் இல்லை. ஏன்னா உங்களுக்கும் அப்படி இருக்கிறதா தெரியலையா? அப்படியா சரி, மற்றதற்கு என்ன இயல்பு இருக்கணும் என்று சொன்னால், அது மெய்ப்பிக்க ஆய்வினாலே மற்றவர்களால் மெய்ப்பிக்கப்படவோ அல்லது பொய்ப்பிக்கப்படவோ கூடியதாக இருக்க வேண்டும். மற்றவர்களால் அதை உண்மை டேட்டாவை கலெக்ட் பண்ணி பண்ணி கொண்டது அதை உண்மை என்று நிரூபிக்கிறதுக்கும் வசதி இருக்க வேணும். இன்னொரு ஆள் வந்து இல்லை உங்களோட தியரியை நான் பொய்ப்பிக்க போறேன் என்று சொன்னால், அதுக்கும் அவர் டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொண்டு அவர் ட்ரை பண்ண அதை பொய்ப்பிப்பதற்கு முயற்சிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுக்குரிய சுதந்திரம் அந்த தியரிக்கு இருக்க வேண்டும். அப்ப பழிகள் அடைக்கப்பட்டிருக்க கூடாது. அப்ப இதுதான் ஒரு தியரிக்குரிய வரவிலக்கணம். அப்படியான ஒன்றைத்தான் நாங்கள் கண்டுபிடிச்சு போட்டு தியரி என்று சொல்லலாம். அப்ப உதாரணத்துக்கு கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு தியரி கொடுக்கலாம். ஆனால் எது வரைக்கும் அது செல்லும்? அது தியரி இல்லாம எங்க பிழைக்குது? ஒரு வசனம், ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, அது விழுவாய் பயனிலையை கொண்ட ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். சரி, ஆனா கடவுள் இருக்கிறார்ன்றத இன்னொரு அது தியரிக்குரிய சகல வசன அமைப்பும் சரியா இருக்கு, அது கூட ஒரு தியரி தான் இருக்கலாம். ஆனா இன்னொரு ஆள் வந்து கடவுள் இருக்கிறார் என்று நாங்கள் நிரூபிச்சதை டெஸ்ட் பண்ண விளிக்கிறார் என்றால் அவர் என்னென்று டெஸ்ட் பண்ணுவார்? அப்ப நாங்கள் ஒரு ஆள் ரோட்டில் கண்டு நாங்கள் சொன்னா சரி, இன்னொரு நாள் அவர் ரோட்டால வர நேரம் இவர் தன்னை கண்ணால போய் பார்ப்பார், ஓம் அவர் ரோட்டால போறாரு தான் அவருடைய அவர் இருக்கிறார் என்று ஒரு ஆளை பற்றி முடிவுகள் சொல்லலாம். ஆனா கடவுள் இருக்கிறத நாங்கள் அகக்கண்ணினாலே மட்டும்தான் கண்டிருப்போம். அப்ப எங்கட அகக்கண்ணில கண்டதை இன்னொருத்தர் வந்து அவர் அகக்கண்ணில காணே இல்லை என்று ஆதாரபூர்வமா சொல்ல முடியாது. என்ன எங்கட அகத்தை அவரால் பார்க்க முடியாது. அப்ப டெஸ்டிங் கெப்பாசிட்டி அந்த தியரிக்கு இல்லை. அதே நேரம் அவர் கண்ணால பார்த்தவர் என்றும் இன்னொரு சொல்ல முடியாது. அப்ப இப்படி ஆய்வு தரவுகளினாலே மெய்ப்பிக்கவோ பொய்ப்பிக்கவோ கூடிய வழிகள் உள்ளதுதான் தியரி. அப்ப இப்படியான தியரிஸ் வந்து டீச்சிங்கை பற்றி எங்கள்கிட்ட இல்லை. அப்ப அந்த தியரியை வழி கொண்டு வேற வேற சம்பவங்கள் அதோட ஃபிட் ஆகக்கூடியதா இருக்கணும். அந்த தியரியோட நிறைய நான் அதாவது மெடிக்கல்ல சொல்லியிருந்தேன், ஒரு நோய் இன்ன இன்ன குணங்குறிகளை கொண்டிருந்தால் அது நோயின்னா அதுக்கப்புறம் அந்த தியரியிலிருந்து பிராக்டிஸ் பொருந்த வேணும். இன்ன இன்ன குணங்குறிகளை கொண்டு போய் இருக்கிற ஒரு ஆளை கொண்டு போய் அந்த குணங்குறிகளோட ஃபிட் பண்ணி பார்த்தால் ஓ அவருக்கு இந்த நோய் தான்ன்ற முடிவுக்கு வரக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த தியரியிலிருந்து வேற நிறைய ரிசர்ச் அவுட்புட்ஸ் வந்து வருது. அப்ப அந்த இயல்பும் தியரிக்கு இருக்க வேணும். அதுல இருந்து நிறைய ரிசர்ச் இன்னும் சிம்பிளா சொல்ல போனா கொக்குகள் எல்லாம் வெள்ளை, கொக்குகள் எல்லாம் வெள்ளை என்றது ஒரு தியரி. ஆனா உங்களுக்கு சரி இப்ப அது சிரிப்பா தான் இருக்கும். கொக்குகள் எல்லாம் வெள்ளைன்றது ஒரு தியரியா என்றா சிரிப்பா தான் இருக்கும். ஆனா இவ்வளவு சிம்பிளா தான் இருக்கும் தியரி என்றது. அதைத்தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆய்வுகள் வந்து மெத்தடாலஜிஸ் எல்லாம் போட்டு உள்ள டேட்டா கலெக்ஷன் எல்லாம் செய்யறது. அப்ப கொக்குகள் இப்ப எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் கொக்கு வெள்ளையன்று எல்லாருக்கும் தெரிஞ்சபடியால சிரிப்பு வருது. ஆனா நாகரீகம் தின்ற தொடக்க காலத்துல கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் மிகவும் குறைந்திருந்த காலத்திலே இந்த நாட்டிலே ஒரு கொக்கு இருக்குது,
அது வெள்ளைன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களோட ஊர்ல ஒரு கொக்கு வந்து ஒரு பறவை இருக்குது, அது வெள்ளைன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அமெரிக்காவில் இருக்கிற கொக்கும் அந்த கலராகன்றது அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு மட்டும் அங்க அந்த ஊர்ல இருக்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப கம்யூனிகேஷன்ஸ் இல்லை, சரிதானே? கம்யூனிகேஷன் கேப்ஸ் நிறைய. அப்படி இருக்கிற போது கொக்குண்டா உண்மையா வெள்ளதானாண்ட ஒரு அளவுக்கு சந்தேகம் வர்றது இயற்கை. அதுக்காண்டி வெள்ளையானவை எல்லாம் கொக்குண்டு தெரியுது இல்லாது, ஏன்னா வெள்ளையானவை எல்லாம் கொக்கு ரெண்டு தேரியுள்ளதில்லாமோ ஏன்னு இல்லாது, சோக்கடியும் வெள்ளதானே பாலும் வெள்ளதானே. அப்ப வெள்ளையானவை எல்லாம் கொக்காகும் ரெண்டு தேரியுள்ளதில்லாம், ஆனா கொக்குகள் எல்லாம் வெள்ளையானவை ரெண்டு தேரியுள்ளதில்லாம் ஏன்னாது டெஸ்டபிள். அப்ப அந்த தியரியை எழுதினவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு பாருங்க. கொக்குகள் எல்லாம் வெள்ளைன்றது ஒரு தியரி அனிமல் சயின்ஸ், அதுல வந்து அந்த தியரியை முதல் எழுதினவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்றால், இந்த ஊர்ல ஒரு கொக்கை கண்டிருப்பாரு, புதுசா அவன் காண்றார், ஒன்று பறந்து வருது, அதுக்கு பெயர் இட வேணும், பெயரும் தெரியாத இருக்கு, சரியோ? அதே நேரம் புதுசா அவர் ஒண்ட காணிக்கல பெயர் தெரியாது என்னண்டு, ஆனா அது வெள்ள கலர்ல வருதுன்னு கண்டிருப்பார். அப்ப அதே நேரம் வேற வேற ஊருக்கு எல்லாம் அவர் பயணம் செய்து அது இருக்குது ஒன்று தேடி இருப்பார், இது இங்க கண்டது அங்கேயும் இருக்குது ஒன்று. அப்ப அதுக்கு என்ன பேருன்னு நீங்கள் சொல்றீர்கள்? இங்க பேரே வைக்க இல்லை, இன்னொரு நாட்டுல போய் என்ன பேருன்னு சொல்றீர்கள்? கொக்குன்னு சொல்லிக்கிறோமா, ரைட்? அப்ப உங்களோட ஊர்லயும் கொக்கு இருக்குதோ, டேட்டா கலெக்ஷன், எல்லார்டையும் இன்டர்வியூ பண்ணுவார், நீங்கள் எத்தனை கொக்கை கண்டிருக்கிறீங்கள், அப்படியான ஒரு பறவையை எத்தனையா கண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் வெள்ளையா தான் இருந்ததோ, அதெல்லாம் பறந்துதான் போகுதோ, இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள். இதுதான் இன்டர்வியூ மெத்தட் அல்லது க்வெஸ்சனேயர் மெத்தட். க்வெஸ்சனேயர்ல எழுதி கொடுக்கிறது, நீங்கள் கண்ட இப்படியான பறவைகள் எல்லாம் வெள்ளை நிறம் உண்டவையாக இருந்ததனவா, க்வெஸ்சனேயர் கொடுக்கிறது. அதுல 1000 பேர் எழுதியிருக்கணும் இந்த நாட்டில, ஸ்ரீலங்காவில 1000 பேர் எழுதியிருக்கணும் நாங்கள் கண்ட கொக்கெல்லாம் வெள்ளதான். அந்த 1000 பேரும் யாழ்ப்பாணத்துல இருந்து கொஞ்சம் பேர், இதுலதான் சாம்பிளிங் டெக்னிக்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அப்ப 1000 தரவுகளை நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸுக்காக எடுக்கின்ற போது சாம்பிளிங் படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த ப்ரொபேபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ரொபேபிலிட்டி சாம்பிளிங் எல்லாம் இதுக்குள்ளதான் வருது. ஈஸியா கொக்கு கதையில வருது. அப்ப கொக்க முதல் வெள்ளியன்னு சொல்லி கூட சிரிச்ச நீங்கள், ஆனா இப்படி சிரிப்பு கிடமாகத்தான் இருக்கும் ட்ரூ ரிசர்ச். மற்றவர்களுக்கு அதாவது ரிசர்ச் நாலேஜ் வந்து எங்களை விட சுத்தி வேற இருக்கிற ஆட்களுக்கு வந்து குறைவா இருந்தால், அவையில் நிறைய விஷயம் பல்கா இருந்தா தான் அதுக்கு பேர் ரிசர்ச் நினைச்சு கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த இது வந்து வேடிக்கையை கொடுக்கும். ஆனா அந்த தியரி எழுதுறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு டேட்டா கலெக்ஷன் செய்திருக்க வேணும், அவ்வளவு சிம்பிளா சொல்லி இருக்கல. அத்தனை நாட்டுக்கும் அவர் பயணம் செய்து அங்கங்க எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் இருந்து கிளஸ்டர் சாம்பிளிங்கோ அல்லது ரேண்டம் சாம்பிளிங்லயோ அல்லது செலக்டிவ் சாம்பிளிங்லயோ ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பேர், ஏன்னா சில வழியில இலங்கையிலேயே அனுராதபுரத்துல இருக்கிற கொக்கு சில வழியில பச்சையா இருந்திருந்தா, சரியோ? அப்ப அங்கிருந்தும் ஆக்களை எடுக்கணும், ட்ரிங்கோமலில இருந்தும் ஆக்களை எடுக்கணும், அங்கிருந்து எல்லா இடமும் எடுத்து முடிவுக்கு வரவனும் இலங்கையில இருக்கிற கொக்குகள் எல்லாம் வெள்ளையாகத்தான் இருக்கின்றன. அப்புறம் அமெரிக்காவிலையும் அப்படி இப்படி எடுக்கணும், எல்லா இடமும் எடுத்து முடிச்சு. அப்ப அந்த காலத்துல இது அவ்வளவு சிம்பிளா இருந்திருக்காது. அப்ப இலங்கையை பற்றி ஒரு ஆள் ரிசர்ச் செய்திருக்காரு, இலங்கையில் இருக்கும் கொக்குகள் எல்லாம் வெள்ளை, இது டெம்பரரி தியரி. அமெரிக்காவில் இருக்கும் கொக்குகள் எல்லாம் வெள்ளைன்னு அங்க இருக்கிற ஒருத்தர் எழுதியிருக்காரு, அங்கத்தையே ஒரு டெம்பரரி தியரி. அதுக்கு பிறகு அந்த ரிசர்ச் இந்த ரிசர்ச் எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஒரு ஆள் பார்த்து இலங்கையில் இருக்கும் கொக்குகள் எல்லாம் வெள்ளையாகத்தான் இருக்கிறார், அமெரிக்காவில் இது இதுக்குத்தான் வந்து ஆர்கியூமெண்டேட்டிவ் ரிசர்ச், இதுக்கு தான் லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யறது, என்னதுக்கு எங்கட நாட்டில இருக்கிற கொக்கு வெள்ளை என்றால் கண்டுபிடிச்சு தியரி எழுதி வச்சிருக்கிறேன், இன்னொரு நாட்டில இருக்கிற கொக்கு எல்லாம் வெள்ளதானோண்டு அவர் கண்டுபிடிச்சு தியரி எழுதி வச்சிருப்பார், இன்னும் ஒரு நாடு, இப்படி எல்லா லிட்ரேச்சர்ஸையும் ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்கின்ற போது இதுக்குதான் லிட்ரேச்சர் ரிவ்யூ. இதுல இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். அப்ப இந்த தியரியை உருவாக்கினவர் அப்படித்தான் உருவாக்கினார். அப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்றா வச்சுக்கொண்டு எஸ் எல்லா நாட்டிலையும் இருக்கிற எல்லா கொக்குகளும் வெள்ளையா தான் இருக்கும், அதனுடைய தியரி டிசைன் பண்ணியாச்சு, கொக்குகள் எல்லாம் வெள்ளை. அப்ப இன்றைக்கு வரைக்கும் அது ட்ரூவா தான் இருக்குது, ஒரு கருப்பு கொக்கியோ அல்லது பச்சை கொக்கியோ வரைக்கும் காண இல்லை, அது இவ்வளவு காலம் உண்மையா இருக்குது, அது சரி.
ஆனா திகரியல் வந்து பொய்ப்பிக்கவும் படலாம் காலத்தினாலே அல்லது அது அந்த காலத்துக்கு பொருந்தினது ஆனா இந்த காலத்துக்கு அந்த தியரி பொருந்தாது என்று சொல்லி பொய்ப்பிக்கப்படவும் கூடியவை தியரிஸ். இப்ப இருக்கிற எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், நாங்கள் பாவிக்கிற எஜுகேஷன் மெத்தட்ஸ் அந்த காலத்துக்கு பொருந்தின. ஏன்? குருகுல வாசத்துல குரு வச்சது சட்டம், குரு என்ன சொன்னாலும் மாணவன் திருப்பி கேட்கிற இல்ல, குரு தார சர்டிபிகேட்ல சந்தேகப்படுறது இல்ல, குரு 2000 பேர். இந்த காலத்துல நாங்கள் 55 போட்டாலும் ஏன் 56 போடக்கூடாது? எனக்கு ஒன்று இவர் அறந்து போட்டார், ஒன்றுல வெட்டி குறைச்சு போட்டார், வேணும்னுதான் வெட்டினவர். இன்றெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சிந்திக்கிற காலம். அப்ப இந்த காலத்துல நாங்க முந்தி படிச்ச மாதிரி அந்த மெத்தடையோ அல்லது அந்த இவாலுவேஷன் மெத்தட்ஸையோ அதை பற்றி எல்லாம் ரிசர்ச் செய்திருக்கிறோம். முந்தின காலத்து இவாலுவேஷன் மெத்தட்ஸ், இப்ப இருக்கிற இவாலுவேஷன் மெத்தட்ஸ், எப்படியான இவாலுவேஷன் மெத்தட்ஸ் பாவிக்கப்பட வேண்டும், இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸின் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஃபிட் பண்ற மாதிரியும், இப்பத்தே எஜுகேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் மற்ற துறைகள்ல எல்லாம் எஜுகேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் இவாலுவேஷன் மெத்தட்ஸ் எக்ஸாம் மெத்தட்ஸ் எல்லாமே எவ்வளவோ மாடர்னைஸ்ட் ஆயிருக்கு. ஏன் மாடர்னைஸ்ட் ஆகுது? ஸ்டூடெண்ட்ஸின் எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில, ஸ்டூடெண்ட்ஸ் சந்தேகப்படாத வகையில அவர்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அப்ப எங்கட ரிசல்ட்ஸையும் அப்படி மாணவர்கள் சந்தேகப்படாத வகையில எப்படி என்னென்ன கிரைட்டீரியாவில் ரிசல்ட்ஸ் கொடுக்கப்படலாம் என்று ஒரு ஆள் ரிசர்ச் செய்திருக்கா, அவங்களுக்கு அதை பற்றி சொல்லுவா. அதை நம்ம பப்ளிஷ் ஆகாதபடியா அதை பற்றி நிறைய சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். அப்ப அது ஒரு ரிசர்ச் இருக்குது. அதுக்கு முதல் எனக்கு கேள்விகள் கேட்க விரும்பினா ஃபோன் பண்ணுவோம். அப்போ இப்ப சொன்ன அவ்வளோத்துல என்ன கிளியர் குறைவா இருந்தா, அப்ப இனி அடுத்தது வந்து நான் ஃப்ரேம் வந்து போக போறேன். என்ன ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் இல்லை ரிசர்ச் எல்லாத்தையும் இந்த ஃப்ரேமும் எப்படி இருக்க வேணுமோ அதை பற்றி போக போறேன். மற்றது உங்களுக்கு போரிங்கா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்த்து வந்தது இது இல்லை என்றாலும் சொல்லுங்க. வியூல நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கீங்களா? நான் முதலே சொல்லிட்டேன், நீங்கள் ஸ்கில் பேஸ்டான ஒரு ஒர்க் ஷாப்ல செமினார்ல வந்து நிறைய தெரிஞ்சுக்கொண்டு போகணும்னு விரும்ப இயலாது, விரும்பினால் அது இயலாது. கொஞ்ச விஷயத்தை என்றாலும் ஆனா கிளியரா நீங்க செய்யறதுக்கு இயல்பான ஆக்களா போவீங்க. ஒரு கொஞ்சம் ஒன்று ரெண்டு இன்னி ஒரு மூணு விஷயமோ அல்லது நாலு விஷயமோ நீங்கள் செய்யறதுக்கு இயலுமானவர்களா வழியில போவீங்க இந்த முடிவில். அப்ப சந்தேகத்தோட மிக பாரிய பிரதேசத்தை தெரிஞ்சு கொண்டு போறதுக்கு லைப்ரரி இருக்குது, இன்டர்நெட் சர்ச் இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் செமினாருக்கோ இனிமேல் போகிறதில்லை, ஒர்க் ஷாப்புக்கும் போகிறதில்லை. கொஞ்சமா தான் இருக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஸ்கில்ஸ், ஆனா அவ்வளவும் சரோவா நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கணும், அதை உங்களால செய்ய முடியுமா இருக்கணும் இந்த முடிவில். இந்த காலத்துல கர்ண பரம்பரை வழியாக வந்த இசை எல்லாம் இந்த காலத்துல ரெக்கார்டிங்கா யூடியூப்ல ஏத்தி விட்டதுக்கு பிறகுதான் அதுக்கு வேல்யூ வந்திருக்கு. அது சவுண்டா இருக்க கூட அது டாக்குமெண்டட். அப்ப அதே மாதிரி ஒரு தியரின்றது டாக்குமெண்ட் ஆகிறதுக்கு தியரியை நாங்க பாடையில்லாம் செய்து காட்டலாம். தியரின்ற ஒரு மாடலத்தான் நாங்க செய்து காட்டலாம், ஒரு டிராமாவிலயோ இல்ல ஆர்ட்லயோ ஒரு தியரிக்குரிய மாடலை செய்து காட்டலாம். ஆனா தியரி என்றால் அதுக்குரிய இயல்புகளோட எழுத்துலதான் இருக்கலாம், தியரியால ஒரு மாடலா மாற முடியாது. தியரி வேற மாடல் வேற. இருக்கமான கல்வி சூழலுக்கு மாற்றான ஒரு மகளிர் சூழலை பிள்ளைகள் விட்டாங்க கண்டுபிடிக்கிற சூழலை உருவாக்கி அதை நாம இன்னைக்கு நாங்கள் குரோ பண்றோம்னு. ஆனா அது ஒரு மெதரோலஜியா இருக்கிறது, டீச்சிங் மெதரோலஜி. அப்போ ஒரு வேளை கூட்டுகள்ல வந்து பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல அண்ணாயிரம் வச்சு கிளாஸ் வச்சு கொடுக்கறது, இந்த நம்ம பரதநாட்டியத்துக்கு மக்கள் கொடுக்குற மாதிரி அங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூவா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க சொல்ல வாய்ப்பு வாய்ப்புனா பாட்டுகளை வச்சிருக்காங்க, மக்களுக்கு கட்டி தாழ்த்து அடிச்சா தான்
அவங்களுக்கு மக்கள் கண்டிப்பாக தட்டு தட்டினா தான் தங்களுக்கு வேல்யூ தந்த அப்படிங்கிறத ஒரு சில சொல்றாங்க. ஸோ இந்த இடங்கள்ல எப்படி நாங்க அதை ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல மட்டும் எதிர்பார்க்க முடியும்? எஸ், அப்ப இப்படி என்னவாக இருந்தாலும் கிளியரா ஒரு வசனத்துல எழுதக்கூடிய தியரிஸா இதை எழுதாவிட்டால் நாங்கள் வந்து கலாச்சாரத்தை பாதுகாக்கின்றவர்களாக இனிமேலும் இருக்க முடியாது. என்னென்னா எங்கட கலை கலாச்சாரத்தை விளையாடம் பாதுகாத்து கொண்டு வந்துறாங்க எப்படி என்றால் எங்கட ஊருக்குள்ளேயே மட்டும் வச்சு அல்லது தமிழ் பேசும் பிரதேசங்களுக்கு மட்டும் நாங்கள் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இப்ப வேர்ல்டு வைடா எவருமே டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அப்ப ஒரு கர்நாடிக் மியூசிக் படிக்காதவர் அல்லது ஈஸ்டர்ன் டிராமா படிக்காதவர் ஒரு வெஸ்டர்ன் டிராமா ஸ்பெஷலிஸ்ட் உங்களோட இந்த விஷயத்தை டெஸ்ட் பண்ணித்தான் அவர் தனக்கு தெரிஞ்ச வகையெல்லாம் டெஸ்ட் பண்ணுவார். நீங்கள் ஒரு மெத்தட்ல உங்களோட ரிசர்ச் அவுட்புட்ட காட்டினா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வேற மெத்தட் இருக்கு. அப்ப ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்டால கண்டுபிடிக்கலாம், ஒரு விஷயத்தை குவெஸ்டியனரால கண்டுபிடிக்கலாம், பேட்டி எடுத்து பார்த்து கண்டுபிடிக்கலாம், குவாசி எக்ஸ்பெரிமெண்டலால கண்டுபிடிக்கலாம் அப்படி, அல்ல லிட்ரேச்சர் ரிவ்யூவால கண்டுபிடிக்கலாம் அப்படி, வேற வேற மெத்தட்ல கண்டுபிடிச்சாலும் இப்படி வேற வேற மெத்தடால கண்டுபிடிச்சாலும் அது அந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், அதுல அல்லது அதுல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும். தியரின்னு ஒன்று எழுதிவிட்டாத்தான் அதனால டெஸ்டபிளா இருக்கணும். அப்ப இன்னொருத்தர் வேற வேற மெத்தடாலஜிக்கலால அந்த தியரியை ரீடெஸ்ட் பண்ணுவார், வேலிடேட் பண்ண ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ற போது ஒன்று அது ஃபேமஸா அந்த தியரி, ஏற்கனவே அந்த தியரியை ஆய்வு செய்ய எடுக்கின்ற போது அந்த தியரி வேர்ல்ட் வைடா ஃபேமஸா ஒன்று. அடுத்தது அந்த தியரி திரும்ப இன்னும் ப்ரிசைஸ்டா, இப்ப ஒரு ஆளால கண்டுபிடிக்கப்பட்ட தியரி அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய அளவுக்கு ப்ரிசைஸ்டுன்னா தூய்மையாக இருக்கும், பெர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்க வேண்டியில்லை. அப்ப அந்த தியரி ஒரு நாட்டில இருக்கிறவர்களுக்கு மட்டும் அப்ளைகபிளாக இருக்கக்கூடும், ஈவன் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆளுக்கே அது அப்ளிகபிள் இல்லாமல் இருக்கக்கூடும், அப்ளிகபிளாகவும் இருக்கக்கூடும். அப்ப ஒரு இந்தியாவில் இருக்கிறவர் அல்லது லண்டன்ல இருக்கிறவர் அந்த தியரியை டெஸ்ட் பண்ணி பார்த்து தன்ட ஊர்ல இருக்கிற கண்டெக்ஸ்டுக்குள்ளாது, அப்ப நாங்க அடிக்கடி கண்டெக்ஸ்ட்ன்ற வேர்ட் பாவிக்கிறோம் நாங்க, ஜஃப்னா கண்டெக்ஸ்ட், ஏன்னா மியூசிக் எஜுகேஷன் இன் ஜஃப்னா கண்டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட். அப்ப அதே மாதிரி டிராமா எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் கண்டெக்ஸ்ட். அப்ப அப்படி இந்த வேற வேற நாடுகள்ல வேற வேற கலாச்சாரங்களுக்கு இடையில இருக்கிறவர்களுக்கும் இந்த தியரி பொருந்துமா ஓம் என்று ஒரு ஆள் டெஸ்ட் பண்ணி சொல்லலாம். இன்னொரு ஆள் தன்னை வேற மெத்தடாலஜிக்கலாக வந்து இந்த தியரியிலே சில சில மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் மட்டுமே, இது லண்டன்ல குளிர் தேசம், அப்ப இங்க வந்து இந்த டிராமாவை செய்ய வரைக்குள்ள மேடை அமைப்பு இங்க இருக்கிற மாதிரி நாங்க வைக்க இல்லாது, அதுல எக்கோ சிஸ்டம் அது இதெல்லாம் பிரச்சனை, திறந்து விடலாது போல காத்து வரதுக்கு திறந்து விடலாது, ஏசி தான் போடணும், பனி காலம் ஆக்கள் அந்த டைம்ல கூட வர மாட்டேங்க காலங்கள்ல. அப்ப அந்த இந்த கால பகுதிகள் எப்பப்ப கன்சர்ட் டிராமா கன்சர்ட் எந்தெந்த நாட்டில நடத்தலாம்னு காலநிலையை பொறுத்து இருக்குது. இப்படி ஒரு நாட்டில எடுக்கப்பட்ட முடிவு எழுதப்பட்ட தியரி இன்னொரு நாட்டில செல்லுபடியற்றதாக இருக்கக்கூடும், முழுமையாக செல்லுபடியற்றதாகவும் இருக்கக்கூடும், அல்லது மாற்றங்களை ஏற்படுத்தி செல்லுபடி ஆக்கப்படக்கூடியதாகவும் இருக்கப்படக்கூடும். அப்ப இதுக்கு மேலேயும் ஒரு தியரி எழுதாமல் இருக்கலாம் என்று நினைச்சால் உங்களோட ஆகியம் என்ன சொல்லுங்க? டீச்சிங் மெதடாலஜி அங்கே இருக்கிற ப்ராக்டிஸை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி அதை நாங்கள் இடத்துல கொண்டு வரோம். ஆனால் அங்கே இருக்கிற டீச்சிங் மெதடுன்றது எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்குது, இந்த இடத்துல இல்லாமல் நாங்கள் அதை ட்ரை பண்ணிக்கிறோம் சார், என்ஜாய் பண்ணிக்கிறோம், போய் பார்த்துருக்குறோம், அந்த பர்ஃபார்மரை எங்கட பிள்ளைகளுக்கு எப்படி அந்த ட்ரைனிங்கை அடாப்ட் பண்ணலாம்ன்றது ஒர்க் பண்ணுறோம், நாங்களே பர்ஃபார்மராக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், இது நடக்குது சார், எக்கடமிக்கெல்லாம் நாங்கள் செய்கிறோம், கட்டுரை எழுதுகிறோம். ஆனால் இந்த கேள்வி என்னென்னா அங்க இருக்கிற இந்த இந்த ஒரு மார்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் எஜுகேஷன் சிஸ்டமா அங்க இருக்கிற ட்ரெடிஷனல் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதே அங்க அப்படி இருக்கிறத அப்படி நாங்கள் அதுக்குள்ள கொண்டு வர பார்த்து தியரி ஆக்குறதா அதை என்ன செய்யறதுதான் கேள்வி. அதாவது நான் நினை
நினைத்து சொல்றதுக்கும் நீங்கள் நினைச்சு சொல்றதுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் இப்ப. அந்த ரிசர்ச்ல வந்து கேப் ஐடென்டிஃபிகேஷன் என்ன, லிட்ரேச்சருக்கும் நான் ஏற்கனவே லிட்ரேச்சர்ல இருக்கிற விஷயங்களுக்கும் நான் செய்ய எடுத்துக்கொண்ட ரிசர்ச்சுக்கும் இடையில கேப் இடைவெளி இருந்தால்தான் அந்த இடைவெளியை இல்லாம பண்றதுக்கோ அல்லது குறைக்கிறதுக்கோ ரிசர்ச்சை செய்யறது. இப்ப நீங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த தியரிஸ் நான் சொல்ற தியரி என்னன்னு சொன்னா, ஒரு தியரி உதாரணம் சொல்றேன் சரிதானே. அப்ப இசையில வந்து ஒரு பிள்ளைய நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பிள்ளை சுருதி செய்யலாமை பிரச்சனையை கொண்டிருக்குது, ஆனபடியினால இந்த பிள்ளையால எக்ஸாம் பாஸ் பண்ண இல்லாமல் இருக்குது. அப்ப சுருதி சேராமை பிரச்சனைக்குள்ள இனி எந்த பிரச்சனையே அந்த பிள்ளை கொண்டிருக்கு? சுருதி சேராமைக்குள்ள நான் அந்த இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல சுருதி சேராமல் ஒன்றாதான் சொல்றேன், நான் 20 வேறு வேறு விதமான வகைகள் அதை வகைப்படுத்தி 20 அது எம்பிரிக்கல் ஸ்டடி தான். நான் பெட்டிகலோ யூனிவர்சிட்டி எக்ஸாமினரா வந்த அனுபவம், நான் கற்ற அனுபவம், பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், நான் கற்றுக்கொண்டிருந்த போது எனக்கு பக்கத்தில் இருந்த மாணவர்கள் எப்படி பாடினார்கள், என்னென்ன பிழை விட்டார்கள் சுருதியில அந்த அனுபவம், நான் பரீட்சகராக பெட்டிகலோ ஜஃப்னா யூனிவர்சிட்டியில இருந்த அனுபவம், இந்த இதில் வச்சு கொண்டு டேட்டாஸ் எடுத்து அந்த சுருதியில வந்து 20 விதமான வேற பிரச்சனைகள், சுருதி பிரச்சனையில 20 வகை இருக்குது, அந்த 20 வகையான மாணவர்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறார்கள் என்றதை கண்டுபிடிச்சேன். சரி, அப்ப இப்போ ஒரு தியரி ஒரு ஆள் எழுத விரும்பினா இப்ப என்ன செய்யலாம்னா, அந்த ஒரு பிரச்சனையே எடுக்கிறது, 20ல் ஒன்றே எடுக்கிறது, அந்த ஒன்றே எடுத்துக்கொண்டு போய் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்குதா, இந்த பிரச்சனை 20ல் என்ன இருக்குது, அந்த பிரச்சனை உள்ள வேற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறார், அந்த பிரச்சனை 20ல் அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்லோ, அந்த ஒரு பிரச்சனை இருக்கிற எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும்னு பாக்குறது, கொஞ்சம் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்றது, அந்த சாம்பிள்ஸை வச்சுக்கொண்டு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வர, இன்ன பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு இன்ன 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 மெத்தடாலஜியை பயன்படுத்தி டீச்சிங்கை கொடுப்பதன் மூலம் அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். சரியா, என்னென்ன அந்த தியரியை எழுதினவர், அவ்வளவு பிள்ளைகளுக்கும் என்னென்ன பிரச்சனை இந்த இந்த பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சவர் முதல், அந்த சுருதி சேராமை பிரச்சனை நம்பர் 2 வைங்களேன், இந்த 20ல் நம்ம 19 வைங்களேன், 19வது பிரச்சனை 10 பேருக்கிடையே நான் கண்டார், அந்த 10 பேரையும் வச்சுக்கொண்டு டேட்டா கலெக்ட் பண்ணினார், என்னது இவைகளுக்கு இந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு இந்த வகையின் அந்த பிரச்சனையின் இயல்புகள் இருக்குன்னு தானே, அதுகளை இனம் கண்டு அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் தீர்க்கிறதுக்கு என்ன மெத்தடாலஜியை கொடுக்கலாம் கண்டார், கண்டு போட்டு தியரி எழுதுறார், என்னது இந்த இந்த பிரச்சனை உள்ளவருக்கு எந்த தியரியில 19வது பிரச்சனை இருக்குன்றவர்களுக்கு இந்த வகையான சுருதி சேராமை உடையவர்களுக்கு இன்ன இன்ன என்ன மெத்தடாலஜியை பயன்படுத்தி இன்ன இன்ன கருவிகளையும் நவீன கருவிகளையும் பயன்படுத்தி அந்த கற்பித்தல் முறையை மேற்கொள்வதன் மூலம் அந்த வகையான பிரச்சனை சுருதி சேராமை பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வினை கொடுக்க முடியும், அவரை முன்னேற்ற முடியும், இப்படி ஸ்பெசிஃபைடா இருக்கணும் ஒரு தியரின்றது. அப்ப பரந்ததா இருக்கல அது ஒரு தியரி, ஒரு விஷயத்தை தெளிவா போய் ஸ்பாட் பண்ணி அடிக்கக்கூடியதா இருக்கணும் தியரி. அப்ப இந்த தியரியை வச்சுக்கொண்டு ஒரு ஸ்கூல் டீச்சர் என்ன செய்யலாம், அந்த வகையான சுருதி சேராமை பிரச்சனையை கண்டுட்டான்னு சொன்னால் உடனே இந்த இந்த மெத்தடாலஜியை பயன்படுத்தி அவன் இந்த தியரியில் எழுதி வச்சிருக்கிறத பார்த்து அந்த வகையை பயன்படுத்தி அப்படியா இனங்கண்ணப்பட அந்த நோயோட இனங்காணப்படுற எல்லா பிள்ளைகளையும் அவன் இந்த வகையில படிப்பிச்சு அந்த பிள்ளைகளை முன்னேற்றுவான். அப்ப தியரி இப்ப பயன்படுது. அப்ப இதே நேரம் இன்னொரு ரிசர்ச்சர் என்ன செய்வாருன்னு சொன்னா, தன்னுடைய நாட்டில இப்படியான இன பிரச்சனைகளை வெஸ்டர்ன் மியூசிக் ஸ்டூடெண்ட் கிட்ட இனம் காண்றார் இந்த சுருதி பிரச்சனையை. அப்ப இந்த சுருதி பிரச்சனையை கண்டுபிடிச்ச ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஒரு 10 பேரை இனம் கண்டு சாம்பிள் ஆக்கி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறார். எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் ஒரு குரூப், அந்த சுருதி பிரச்சனை அற்றவர்கள் அற்ற வேறு சுருதி பிரச்சனை உள்ளவர்கள் இன்னொரு குரூப், அதான் கண்ட்ரோல் குரூப். இதுதான் கண்ட்ரோல் குரூப் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றது. இந்த கண்ட்ரோல் குரூப்பை வச்சுக்கொண்டு
இந்த டார்கெட் குரூப்பையும் வச்சுக்கொண்டு, எக்ஸ்பெரிமெண்டிங் குரூப்பையும் வச்சுக்கொண்டு இவைக்கும் அந்த தான் கண்டுபிடிச்ச மெதட்ஸை படிப்பிச்சு பார்க்கிறார். 10 மணித்தியாலம் படிப்பிக்கிறார். கண்ட்ரோல் குரூப்புக்கும் 10 மணித்தியாலம் படிப்பிக்கிறார். அதுக்கு பிறகு அவர் டெஸ்டிங்குக்கு ஸ்கோரிங் கொடுக்க போறார். என்னது? போஸ்ட் டெஸ்ட் இவாலுவேஷன் செய்ய போறார். அப்ப டெஸ்டிங் முடிஞ்சது, இப்ப இவாலுவேஷன் மார்க்ஸ் போட போறார் எல்லாருக்கும். இந்த குறிப்பிட்ட சுருதி பிரச்சனையில இவைக்கு ஒவ்வொருவருக்கும் எத்தனை மார்க்ஸ் போட போறார், அதான் ஸ்கோரிங். அதுக்கு பிறகு அந்த கண்ட்ரோல் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து டெஸ்ட் பண்றது, அந்த சுருதி பிரச்சனை அவைக்கு முதல் இருக்கே இல்லை. இப்ப இவ்வளவு ட்ரைனிங்க்கு பிறகும் அந்த பிரச்சனை அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் இந்த இல்லாத பிரச்சனையில இருந்தாலும் முன்னேறி இருக்க முடியும் தானே. இல்லாத அந்த பிரச்சனை அவங்க இருக்காட்டிலும் அதுல இன்னும் ஃபர்மா இருந்திருக்கும் வந்து அவர்கள் முன்னேறி இருக்கலாம். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் மேல போன அளவும் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் வந்து முன்னேறின அளவுக்கு இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அப்ப கண்ட்ரோல் குரூப் இவர் பிரச்சனை உள்ள குரூப் என்று பார்த்து இவர்கள் உண்மையாகவே அந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி ஆகி உள்ளார்கள் 10 பேரும். ஆகவே இந்த பரிசோதனை வந்து அந்த மெத்தட் வேலிட். அப்படி இல்லைன்னு சொன்னா எழுதுவ இந்த முறைகள் வந்து கர்நாடிக் மியூசிக் பேஸ்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான், ஸ்டூடெண்ட் குரூப்புக்கு தான் பொருந்துமே தவிர ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்ல இதே சுருதி பிரச்சனை உள்ள ஒருவருக்கு இந்த தியரி செல்லுபடி ஆகாது. ஆகவே அந்த தியரியை அவர் ரிஜெக்ட் பண்ணுவார். அந்த தியரியை ரிஜெக்ட் பண்ணி தன் ஹைபோதீசிஸை ரிஜெக்ட் பண்றன்னு சொல்லுவேன். அப்ப எப்பவுமே எங்கட ஆய்வுல ஹைபோதீசிஸ் ஒன்று ஒரு வசனத்தை கொடுப்போம். அந்த வசனத்தை நாங்கள் எங்கட தரவுகள் ஆய்வு டேட்டா வந்து ஒன்று சப்போர்ட் பண்ணும் அல்லது ரிஜெக்ட் பண்ணும். சப்போர்ட் பண்ணுவோம் நினைச்சு ரிசர்ச் செய்ய தொடங்கி முடிக்க கூடாது. அது ரிஜெக்டும் ஆகலாம் என்று நினைச்சு எதிர்பார்த்து தான் நாங்கள் ஒரு ரிசர்ச்சுக்குரிய டேட்டாஸை கலெக்ட் பண்ண வேண்டும், டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். அப்ப இப்படியான தகைமைகள் கொண்டதுதான் தியரி. அதை விட அந்த குறிப்பிட்ட டார்கெட்டை நேரடியா காட்டக்கூடியது அதுதான் தியரி. அப்ப பறந்துபட்டு இப்படி எல்லாம் படிப்பிக்கலாம் இப்படி எல்லாம் படிப்பிக்கலாம் பறந்துபட்டு இருக்கு. அப்ப நீங்க சொல்ற விஷயம் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அதாவது கல்வி அறிவு அற்ற அல்லது இலிட்ரேட் என்று சொல்லக்கூடிய அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிராமத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அதுக்குள்ள ஜென்ரலா அவர்களுக்கு என்னென்ன முறைகளை பயன்படுத்தி இந்த டிராமா எஜுகேஷனை வழங்க முடியும், அவர்களுக்கு வந்து எங்கட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற மாதிரி ஒரு ஏஎல் முடிச்சுட்டு வாராளுக்கு படிப்பிக்கிற மெத்தட்ஸை பயன்படுத்தி இதை படிப்பிக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் அதுக்கு ஒரு மெத்தட் இதுக்கு இன்னொரு மெத்தடை கண்டுபிடிக்கலாம். அப்ப இவர்களோடு அவர்களை ஒப்பிட்டு பார்த்து இந்த மெத்தடின் படி அந்த வெளியில இருக்கிறவர்கள் டிராமாவை சரியாக புரிந்து கொள்கிறார்கள் இல்லையென்றா நீங்க தியரி எழுதலாம். அந்த இலிட்ரேட் பீப்புளுக்கு இன்ன மெத்தட்ஸை பயன்படுத்தி நாங்கள் டிராமாவை படிப்பிக்க முடியும் என்று தியரி எழுதலாம். அப்ப அதே இடத்துல கொண்டு வரோம். நீங்க ரிசர்ச் செய்து ரிசர்ச் ஃபைண்டிங்கா கொண்டு வரோம். இந்த காலத்துல எனக்கு எவ்வளவுதான் ஆக்சுவல் இருக்குன்றாலும் சர்டிபிகேட்டை கொண்டு வாண்டு வைக்கிறேன். யூனிவர்சிட்டியில வேலை கொடுக்கறதுக்கு இன்டர்வியூல கட்டிக்காரன் சொல்லி எடுக்கிறது இல்லை யாரையும். பேப்பர்லாம் காட்டுங்கொண்டு தான் இருக்கிறது. உங்களோட கெட்டித்தனத்தை பேப்பர்ல ஆட்டியும் கையெழுத்தோட காட்டுங்கொண்டு இருக்கிறது. நான் நல்லவன் என்று சொன்னாலும் இன்டர்வியூல என்ன இருக்கிறது டெஸ்டிமோனியலை காட்டுங்க. யாராவது சைன் பண்ணி இவன் நல்லவர் என்ன வெளியில போவீங்கல்ல போலீஸ் மறைக்குது நான் தான் சுந்தர்லிங்கம் இல்ல நான் நம்ப மாட்டேன் ஐரணி காட்ட காட்டணும். ஐரணி காட்டில யாரு வேற யாரோ ஒரு ஆள் சைன் பண்ணி எங்கட படத்தை போட்டு இவர் தான் சுந்தர்லிங்கம் எழுதியிருக்க. அப்படி டாக்குமெண்டரி எவிடன்ஸ் என்னால மட்டும் சொல்லப்படாமல் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புளால அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒருவர் சொல்ல அல்லது வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் அக்செப்ட் பண்ணின ஒரு விஷயத்துக்கு தான் இந்த காலத்துல பெருமதி இருக்கு. அப்ப அப்படி ஒரு அக்செப்டன்ஸ் வேண்டோம்னா நாங்கள் எழுத்துல தியரி ஆக்கி அதை பப்ளிஷ் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல வர வச்சாதான் அதை கிணவே பார்த்து ஓம் இது நல்லதுதான் சரிதான் இவற்ற தியரி என்று மற்றவர்கள் டெஸ்ட் பண்ணி அது சரிதான் அவன் தான் அந்த தியரிக்கு அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்தாதான்
அது வந்து ஒரு வேலிட் தியரியா. இப்ப உங்களோட கருத்தை சொல்லுங்க அப்போ. ஓகே சார், நீங்க சொன்னது ஓகே, நான் இந்த விஷயம் ஓகே, நீங்க கரெக்ட் தான் பாத்துக்கிட்டப்பா. அவங்கள்ட்ட அவங்களோட ஒரு மெத்தட் இருக்கு, நம்ம எப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த பிள்ளைகள் தொட்டி அடை பார்க்கறது, அந்த பிள்ளைகள் வைக்கிற விஷயத்தை அவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம்னு பார்த்து போறது ஓகே. நீங்க சொன்ன மாதிரி இந்த தன்மைகளும் அதுல மாற்ற கருத்துக்காது, அந்த நீங்க சொன்ன தன்மைகள் அந்த அதுகள்ட்ட நான் அக்செப்ட் பண்றேன். நான் கேட்டப்பா அங்க இருக்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு சார், அவங்க அவங்களா பழைய முழுக்க சிஸ்டத்தை ஒரு தியரியாக்குள்ள, அதாவது தியரியாக எப்படி நாம கன்சிடர் பண்றது, அல்லது அதை நாம ஒர்க் பண்ண போக்கலாம் குப்பிரைட்ஸ் என்ன மாதிரி இருக்கும் என்ற அந்த ஒரு என்கிட்ட தான் கேட்டா. அவங்கள்டே ஒரு சிஸ்டம் இருக்கும், சாதாரண சொல்ற அளவுக்கு பாட்டு பாய் கடக்குதுன்னு சொன்னா அது ஒன்று ரெண்டு தரணி பாடி பாடினா ஆட்டம் வந்துடும், பாடினா பாட்டு வந்துடும், மத்தளத்தை கட்டுனா கடிப்பு வந்துடும், கடிப்பு வந்துடும் சொல்றதுல கூட ஒரு ப்ராக்டிஷனாக வந்த ஒரு இதான் இருக்கு அவங்கள்ட்ட. ஸோ அதை தியரியாக எப்படி நாம எடுக்கிறது, அல்லது எங்கட ஒர்க் என்ன அகடமிக் மிஷனோ என்ன வரும். அப்ப இப்படியான விஷயங்களை நாங்கள் நிறைய கேள்விகளாக உடைக்கணும், நிறைய ஹைபோதீசிஸ்களா, நிறைய ரிசர்ச் க்வெஸ்சன்ஸா வந்து உடைச்சு துண்டு துண்டு ஆக வேண்டும். அப்ப அப்படி துண்டு துண்டு ஆக்குற போதுதான் எங்களுக்கு அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆய்வு கேள்வி. அப்ப ஒரு தீசிஸையே எழுத போறோம்னாலும் இப்படியே வச்சு எழுத இல்லாது. நீங்க சொன்ன இந்த விஷயங்களை இப்படியே முழுசா வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு தீசிஸ் எழுத தொடங்க இல்லாது, அவற்றை துண்டு துண்டா உடைப்போம். எப்படி ஒரு ஆள் சொல்ற அந்த சத்தம் ரெண்டு தரம் கேட்டாத்தான் எனக்கு வரமுண்டு. அப்ப முதலாவது கேள்வி, ஆய்வுக்குரிய கேள்விகள் சொன்ன, அப்ப அத கேள்வி முதலாவது கேள்வி எழுதுறது. அந்த ஏதோ ஒரு இதின் சத்தம், இன்ன வாத்தியத்தின் சத்தம் கேட்டால்தான் அப்படியானவர்களுக்கு, யாருக்கு அந்த இல்லிட்ரேட் பீப்புளுக்கு அந்த ஆடுகின்ற உணர்வு வருமா ஓமா இல்லையா என்று சொல்லக்கூடிய கேள்விகளாக நாங்கள் கொஞ்சம் கேள்விகளை உடைக்கணும், உடைச்சு எடுக்க வேணும். அந்த ஓமா இல்லையான்னு சொல்லக்கூடிய கேள்விகள் வந்து ரிசர்ச் க்வெஸ்சன்ஸ். அந்த ரிசர்ச் க்வெஸ்சனுக்கு நாங்கள் ஒரு விடைய கொடுப்போம், அது ஹைபோதீசிஸ். அப்ப வரும், அதை கேட்டால்தான் அவருக்கு இது வரும் என்றது முதலாவது ஹைபோதீசிஸ். முதலாவது ரிசர்ச் க்வெஸ்சனுக்கு நான் சொன்ன பதில், அந்த வகையான மக்களுக்கு நான் அந்த சிம்பிளா சொல்றேன், முழு வசனமா சொல்லல, முழு விளங்குதில்ல, முழு விளங்குது. அந்த வகையான மக்களுக்கு இன்ன வாத்தியத்தை காதிலே கேட்டால்தான் ஆடுகின்ற மனநிலை உருவாகின்றதுன்ற முதல் கேள்வி. சரியா, உருவாகுமான்றது கேள்வி, உருவாகின்றதுன்றது இது, அல்லது உருவாகாது என்றதையும் வந்து ஹைபோதீசிஸா கொடுக்கலாம். அது ஓமோ இல்லையோட நிரூபிக்க தானே போறோம். அது எப்படி கொடுத்தாலும் அது சமமான வேல்யூ உள்ளதுதான். அப்ப அடுத்தது செண்டு வரி தொடக்கி விட்டால்தான் அவைக்கு வரும் என்றால் அதை அடுத்த கேள்வியா வரும். செண்டு வரி நாங்கள் தொடக்கி விட்டால்தான் அவருக்கு வருமா, அல்லது இன்ன இன்ன பக்கவாத்தியங்கள் இருந்தால்தான் அவருக்கு இந்த ஆட்டம் வருமா அவர்களுக்கு. அடுத்த கேள்வி கீழெழுதலாம், இன்ன 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 பக்கவாத்தியங்கள் இருந்தால் மட்டுமே அவருக்கு அந்த ஆட்டம். மற்றது இது எழுதலாம், தண்ணி அடிச்சால்தான் வரும் வேண்டாம் என்ன இருக்குத்தானே அப்படி கிராமப்புற மக்களுக்கு. அதையும் வந்து மதுபானம் பாவித்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த ஆட்டம் வருமா, இது இல்லையா. இப்படி ஒவ்வொரு கேள்வியா போட்டு அதுக்கு விடையும் கீழே ஹைபோதீசிஸ். இப்ப அந்த ஒவ்வொரு ஹைபோதீசிஸையும் ஓமோ இல்லையோ, எப்போதுமே ஹைபோதீசிஸ் ஓம் அல்லது இல்லை என்று சொல்லக்கூடியதா இருக்கணும். ஒரு அப்ப எங்க என்றதுக்கு பதில் சொல்லக்கூடியதா இருக்கிறது எதுன்னு சொன்னா அது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அப்ப எங்கட ரிசர்ச்சர்ஸ் வந்து எப்படி எப்பவுமே ஒரு சயின்டிபிக்கா இருக்கணும் என்றால் நாங்கள் ஓம் அல்லது இல்லை என்று சொல்ற அளவுக்கு அந்த ஹைபோதீசிஸ அது அதுக்குரிய மரமளியா அதை மாத்தணும். ஓமோ அல்லது இல்லையோண்டு நிரூபிக்கக்கூடிய வசனங்களாக அவை மாற்றப்பட வேண்டும். அப்ப அதுக்கு பிறகு முதலாவது வசனத்தை ஓமோ இல்லையோண்டு நிரூபிக்கிறதுக்காக நாங்க டேட்டா கலெக்ஷனுக்கு போறோம். இவ்வளவுக்கும் சேர்த்து நாங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதி முடிக்கலாம். நீங்க சொல்றது வந்து மிகப்பெரிய பரப்பு. இப்போ ஒரு ஆய்வுக்கட்டுரை எழுதணும்டா, இதுல ஒரு ஹைபோதீசிஸ் எடுத்து நான் முதலாவது சொன்னேன், அது ஆய்வு பிரச்சனை. என்னது ஆய்வு பிரச்சனை? என்னது? இதை கேட்டால் மட்டும்தான், அந்த ஒலியை கேட்டால் மட்டும்தான்
அந்த ஆக்கள் வந்து பாடுவதை ஏன்னா ஆடுகின்ற அந்த மூடவைக்கு வருது என்று சொல்லுகிறார்கள். பிரச்சனை வெற்றியோ நின்றுடுது. ஒரு நிமிஷமா வீடியோ கேமரா இதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்குது. இது உங்களுக்கு இன்றைக்கி யூடியூப்பில் இன்றைக்கு இரவு வரும். அப்போ இன்றைக்கு இரவு அல்லது இது இந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ அது பேட்டரி முடிஞ்சிருந்தது நான் பார்த்தனாங்கள். அப்போ நான் இந்த மார்னிங் செஷனை முடிச்சு போட்டு திருப்பி நாங்கள் பேட்டரி மாற்றி அடுத்ததுக்கு போடும். ஈவினிங் செஷன் இருந்தால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்வோம். அப்போ இதில் வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் எழுத போகிறீங்கன்னு சொன்னால் சின்ன நாத்தான ஒரு பிரச்சனையே எடுக்கலாம். இப்படி துண்டு துண்டாக உடைச்சி போட்டு இன்னும் இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். இன்னும் நிறைய கேள்வி இப்படி போடலாம். 10 கேள்வி கூட நீங்கள் உங்களோட என்னுடைய ஃபீல்டு இல்லையென்ற அப்படினாலே எனக்கு மிச்ச ரிசர்ச் க்வெஸ்சன்ஸை சொல்ல முடியுதில்லை. ஆனால் உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும் இது மாதிரி மாடலில் இன்னும் ஒரு 10 கேள்வி நீங்கள் போடுவீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ள. ஏன்னா இருந்து யோசிச்சிங்களேண்டா அப்படி 10 வேறு கேள்விகள் போடுவீங்கள். அப்போ அடுத்த கேள்வி போடலாம், அந்த பிரச்சனை அவர்களில் எல்லாருக்கும் உண்டா அல்ல அவர்களில் அனைவருக்கும் உண்டா அல்லது என்ன உண்டா, அதுக்கு பிறகு அந்த அந்த பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு உண்டா, அதை உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணணும். அல்லது பெரும்பாலானவர்களுக்கு உண்டா அல்லது எத்தனை வீதமானவர்களுக்கு உண்டு, எத்தனை வீதமானவர்களுக்கு உண்டு, அதுக்கு ஒரு விடையை கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு ரிசர்ச் செய்யலாம். என்ன அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்குதுண்டா, ஹைபோதீசிஸ் இல்லாமல் போய் அந்த ரிசர்ச் ஹெடிங்கே வந்து சாரி அந்த கேள்வி ரிசர்ச் க்வெஸ்டனே வந்து ஹெடிங் ஆகுது. ரிசர்ச் க்வெஸ்டன் ஹெடிங் ஆயிடுது. அந்த ஹெடிங்கை நோக்கி நீங்கள் பிறகு ஒரு ஹைபோதீசிஸை கொடுக்க வேண்டி வரும். அப்புறம் நாங்கள் சொல்ல வந்த ரிசர்ச் க்வெஸ்டனே வந்து ரிசர்ச் ஹெடிங்காக போச்சுண்டா எத்தனையுண்டு வந்துடுதல்லோ மேலே. அப்போ அதை ரிசர்ச் ஹெடிங்காக மாற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு கீழே ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைபோதீசிஸ்களை கொடுக்க வேணும். ஏன்னா அப்போ கீழே வந்து எழுதணும், அதுக்கு பிறகு இத்தனை வயது வரம்பு அதாவது 30-40 இடைப்பட்டவர்களில் அனைவருக்கும் அந்த பிரச்சனை உள்ளதா, எது அந்த சத்தத்தை கேட்டால் தான் அது ஆட அவர்களுக்குள்ள இது இனி அவையில் வகை என்ன உடைக்க போகிறோம் துண்டு துண்டா வயதை வச்சு கொண்டு உடைச்சி பார்க்கலாம். அல்லது அவையின் அனுபவம் இவ்வளவு கால இசை அனுபவம் 10 வருட இனி இசை அனுபவம் உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே இதே பிரச்சனை இருக்கா, அல்லது அவையின் ஒரு ஏரியாவில் வாழும் மக்களுக்கு மட்டக்களப்பில் ஏதோ ஒரு ஏரியாவின் பேரை சொல்லி இந்த ஏரியாவில் வாழும் அனைவருக்கு கலைஞர்கள் அந்த அந்த கூத்து கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த பிரச்சனை உள்ளதா. இப்போ பார்த்தீங்களோ ஒரு ஹைபோதீசிஸை கொண்டு போய் ஹெடிங் ஆக்கி விட்டுட்டு அதுக்குள்ள பிறகு ஓமோ இல்லையோன்னு சொல்லக்கூடிய ஹைபோதீசிஸ்களை திருப்பி உருவாக்குறோம். அப்போ இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரித்து 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 சின்னன் சின்னனாக்கி எப்பவுமே ஹைபோதீசிஸ் ஓமோ இல்லையோ என்று நிரூபிக்கக்கூடியதுக்கு நீங்கள் போய் சேர்ந்தால் இப்போ இந்த அதை நிரூபிக்கிறதுக்கு டேட்டா கலெக்ஷனுக்கு போவீங்க. கடைசியில் கூட தியரி என்னண்டு முடியும்னு சொன்னால் இன்ன பிரச்சனை உள்ள என்ன அந்த அதை கேட்டால்தான் ஆட முடிகின்றவர்கள் இத்தனை பேராக என்ன 90% இருக்கின்றார்கள். எங்கே நீங்களே அதுக்கப்புறம் இனங்காணுவீங்கள் என்ன எங்கே அந்த பிரச்சனை இருந்திருக்குதுண்டு. அப்போ நான் நினைக்கிறேன் இத்தனை யாம் ஆண்டுக்கு முதல்
அந்த கலைகள் ஒரு ஆண்டு வரையற வரும், ஏதோ ஒரு ஆண்டுக்கு முதல் இந்த கூத்து கலையை பயில தொடங்கியவர்கள் பயின்று அதே வாத்தியங்களோடு தொடர்ந்து அதை பயிற்சி செய்து வந்தவர்கள் அது இல்லாமல் ஆடமாட்டேன்னு சொல்லினோம், தங்களுக்கு ஆடுற உணர்வு வருதில்லைன்னு சொல்லினோம். அப்போ நீங்கள் அதுக்கு மினிமம் இது கொடுப்பீங்கள், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சாக்களுக்கு அவையில் ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவினா இன்னொன்றுக்கு, ரைட். அப்போ இதே மாதிரி ஒரு ஹெட்டிங் சட்டியாக இதே மாதிரி மியூசிக்கில் நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்து ஒரு என்னோடய அசிஸ்டன்ட் லெக்சரர் வந்து அதை எடுத்து வச்சிருக்கிறா. முந்தின நாள் தான் இதே மாதிரியான ஒரு ஹெட்டிங் வந்தது. என்னென்றால் சூழ்நிலைகளில் இருந்து ஒரு ஹெட்டிங் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கோ. பிள்ளையை கொண்டு போய் பஸ்கோவில் ஸ்கூலுக்கு விட்டேன், விட்டுட்டு காரை திருப்பி யூடர்ன் எடுக்கிற போது இதுக்குள்ள ரோட்டில் கிரிச்சு 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 கிரிச்சுன்னு அந்த வழுக்கும் சத்தம் சில்லு வழுக்கிற சத்தத்தை கேட்டபோது எனக்கு ஒரு டக்கண்ட் ஐடியா வந்துச்சுது. நான் நினைக்கிறது சரியாக இருந்தால், நான் சொன்னால் அந்த எதையுமே நான் மியூசிக்காக தான் சிந்திப்பேன், நினைக்கிறது சரியாக இருந்தால் என்னுடைய கணிப்பு பின்னுக்கு நிற்கிற டிராஃபிக் போலீஸ் வந்து என்ன கடுமையாக உடனே திரும்பி பார்ப்பார், மிச்சம் அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் அதில் பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன பெருசாக கவனிக்காத அதை ஒரு சம்பவமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று. அதேமாதிரி நான் திருப்பி விட்டுட்டு கண்ணாடியில் பார்த்தபோது பின்னுக்குன்னு டிராஃபிக் போலீஸ் என்ன பார்த்த பார்வையிலேயே நிற்கிறார், கன நேரமாக பார்த்துக்கொண்டே நிற்கிறார் நான் அங்கே போய் திரும்பி போ சேரும் வரைக்கும், மிச்சவரும் என்ன பெருசாக கவனிக்கலை. அப்போ இதிலிருந்து ஒரு ரிசர்ச் ஐடியா என்னது, நாங்கள் சினிமா பாட்டு ஏன் இவ்வளவு ஃபேமஸாக இருக்குது, ஏன் கர்நாடிக் மியூசிக் இவ்வளவு ஃபேமஸ் இல்லைன்றதுக்கு எத்தனையோ காரணங்களை ஆய்வு செய்தோம்னு சொல்லி போட்டோம். அதில் நிறைய வாத்தியங்கள் இருக்குது இதில் இதில் எல்லாம் சொல்லி போட்டோம். இப்போ ஒரு சைக்காலஜிக்கல் தியரி தான் இதுக்கு அப்ளை பண்ணுது. அப்போ அந்த தியரியோ ஓமோ இல்லையோ இசையில அது சரியோ இல்லையோ, அந்த சைக்காலஜிக்கல் தியரி இசையிலேயும் சரியாக இருக்குதோ இல்லையோ என்று நிரூபிக்கிறதுக்கு ஆய்வு. என்ன தியரியாக இருக்கும் அது, என்ன விஷயம் இப்போ இருக்கு சொல்லுங்க. அப்போ அதில் அந்த டிராஃபிக் போலீஸ் ஏன் திரும்பி பார்த்தவர் ஏன் மெட்ராவை திரும்பி பார்க்க இல்லை, எஸ் அதுதான் அதுதான். அப்போ ஓப் பண்ணுமா, அப்போ ஓப் பண்ணுமா, அப்போ அதுதான் அவற்ற மூளையில் பதிவுகள் எப்படி இருக்குண்டா, அந்த கீச்சு கீச்சு சவுண்டும் அதை தொடர்ந்து நடந்த ஆக்சிடென்ட்ஸும் ஒன்றாக ஒரே சம்பவமாக அவற்ற மனதில் பதிவுகள் ஏற்கனவே இருக்குது. ஏனென்றால் அவர் எங்கேயும் அடிவர்ற டிராஃபிக் போலீஸ் ரோட்டில் வர ஆக்சிடென்ட்டில் தான் அவர் கவனம் செலுத்துவார். அவற்ற மெமரியில் இருக்காது, இது தனியாக இப்படி கார் வழக்கி போட்டு போனதுகளையும் அவர் கண்டிருப்பார் இதுக்கு முந்தி, ஆனால் அதுகள் அவற்ற மெமரியில் நிற்காது. எது அவற்ற மெமரியில் நிற்கும் என்றால் இப்படி வழுக்கினதை தொடர்ந்து நடந்த ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா அதுக்கு தான் அவர் அட்டன் பண்ணியிருப்பார், அந்த ஆக்சிடென்ட்டை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவர் அதில் வாலண்டியர் பண்ணியிருப்பார். அந்த நிகழ்வுகள் அவருக்கு மனதில் நிற்கும், மற்றதெல்லாம் ஆள் மனதில் இல்லாமல் போயிடும். அப்போ இவற்ற மூளை இப்போ என்ன தியரி வச்சிருக்குதுண்டா, எங்கேயாவது கீச்சு கீச்சு இந்த சத்தம் கேட்டால் அதை தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடக்கும், இதவற்ற மனதுக்குள்ளே இருக்கிற தியரி. அந்த தியரியை பேஸ் பண்ணி அவர் அவற்ற பார்வை எங்கெல்லாம் இந்த சத்தம் கேட்குதோ ஆக்சிடென்ட் நடக்க போகுது என்று பார்க்குறார். அதே போல சினிமா பாட்டிலையும் அஞ்சு வாத்தியத்தோட ஒரு குரலில் வந்து கேட்டு கேட்டு எல்லாரும் பழகிடணும். அதுக்கப்புறம் கோஷ்டியில் ஏறி ஒரு ஆள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி மிமிக்ரியாக பாடினாலும் அந்த கோஷ்டியில் பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களுக்கு இந்த சுருதி பிரச்சனை லய பிரச்சனை தான் சுருதி கொஞ்சம் குறையுது இது ஒன்றுமே அதை இனங்காணக்கூடிய ஆற்றலோ அல்லது அதை பற்றின அறிவோ அந்த சாதாரண மக்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு என்ன இப்போ தெரிய போகுதுண்டா, சுருதியும் தெரியாது, சுருதி அவர் விட்டுட்டு பாடுறதும் தெரியாது, கத்துறதும் தெரியாது, குளறதும் தெரியாது, என்ன கேட்கும் இந்த அஞ்சு வாத்தியங்களோடு அந்த ஒண்டை சேர்த்து சேர்த்து அவைகள் ஆயிரம் தரம் கேட்டு ரசிச்சிருப்பினம். இப்போ இந்த அஞ்சில் ஏதாவது ஒன்று மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆள் மிமிக்ரி செய்து இந்த குரலை கொடுக்கின்ற போது
மிச்ச அஞ்சும் இதோட சேர்ந்து ஒலிக்கிற மாதிரியான பிரமை அவர்களுக்கு ஏற்படும். இந்த பிரமை ஏற்படுவதனாலே தான் நாங்கள் பஸ்ஸுக்குள்ள சினிமா பாட்டை சும்மா கத்தி பாடினாலும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கணும். அதே நேரம் கர்நாடிக் மியூசிக் சாங்கை போய் நாங்கள் எந்த அளவு நல்ல குரல்ல பாடினாலும் இது சரியில்லைன்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு கர்நாடிக் மியூசிக் சாங் ஒரே மாதிரி எப்பவுமே பாடப்படுறது இல்லை. ஜேசுதாஸ் ஒரு மாதிரி பாடுவார், அவர் ரெண்டு பக்கவாத்தியம் பாவிச்சிருப்பார். சுசீலா இன்னொரு மாதிரி பாடுவா, அவ மூன்று பக்கவாத்தியம் பாவிச்சிருப்பா. அவ பேஸ்ட்ரன் நித்யஸ்ரீ இன்னொரு மாதிரி தவிலும் பாவிச்சு பாடியிருப்பா. அப்ப கர்நாடிக் மியூசிக் சாங்ஸுக்கு ஒரு திட்டமான உருவம் இல்லை. ஆனா சினிமா சாங்கு திட்டமான உருவம் இருக்கு. எவர் பாடினாலும் அந்த சுருதியில அந்த குரல்ல மிமிக்ரி பண்ணி அதே வாத்தியங்களோட தான் பாடுவினம். அப்ப அது ஆழமாக ஒரு தியரியா அவற்ற மனதில் பதிஞ்சிடும் ஆடியன்ஸ் என்ன மனதில். இப்ப இதுல ஒன்று கேட்டால் மிச்சம் அஞ்சும் கேட்கிற சேர்ந்து கேட்கிற மாதிரி ஒரு உணர்வு. சினிமா பாட்டு ஒரு வாத்தியம் இல்லாம சும்மா மேடையில் இருந்து பாடினாலும் நல்லா இருக்குன்னு கைதட்டுவினம், நிறைய வரவேற்பு கிடைக்கும் வாத்தியமே இல்லாம பாடினாலும். ஆனா கர்நாடிக் மியூசிக்கை நாங்கள் மிருதங்கம் வயலின் கொண்டே பாடினாலும் அது வரவேற்பு அதுக்கு குறைவாக தான். அதுக்கு ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் ரீசன் எங்க இருந்து கிடைச்சது, போலீஸ்ல இருந்து. இனி இதுக்கு இந்த இதுக்கு மெத்தடாலஜி போட்டு பிரச்சனையை இதாக வச்சுக்கொண்டு ஆய்வு செய்ய போறோம். செய்து இந்த ஒரு பொருளுக்கு தானே ஒரு விஷயம் என்னது, இசையிலும் இந்த ஒண்டை கேட்டால் மிச்சம் சேர்ந்து கேட்டது எல்லாமே ஞாபகம் வார மாதிரி இசையிலையும் அந்த தியரி அப்ளிகபிள் ஆகுமா என்று கண்டுபிடிப்போம். அது வந்து ரிசர்ச்சின் ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் கன்க்ளூஷனும் ரிசல்ட்ஸும் உண்டு இல்லை. அப்ப ரிசல்ட்ஸை வச்சுக்கொண்டு கன்க்ளூஷனுக்கு வர போறோம். என்னது ரிசல்ட்ஸ், என்னது ஒரு ஒலியுடன் நாலு ஒலிகளை மற்ற சேர்ந்து ஒலிகள் கேட்கப்பட்டு அவை மனதிலே பதிந்திருக்கின்ற போது மீதி அவற்றில் ஏதோ ஒரு ஒலி சரியாக கேட்கின்றது என்று இனங்காணப்பட்டால் ஒரு மனிதர் கூட்டத்தினாலே அவர்களால் மிச்ச ஐந்தும் இணைந்து கேட்பதாக நினைக்கப்படுமா என்றதுதான் கேள்வி. அதுதான் ஆய்வுக்கான கேள்வி. அதுக்கு ஓமோ இல்லையோ என்று விட கண்டுபிடிக்க போறோம். அப்ப அதுக்கு ஓம் என்று கண்டுபிடிச்சால் இப்ப எங்கட ஆய்வுக்கான பங்களிப்பு அதோ, இப்ப எங்கட ரிசர்ச்சுக்கான கண்ட்ரிபியூஷன் அது இல்லை, நாங்க கண்டுபிடிச்சது அது இல்லை, இது ரிசல்ட்ஸ். இனி ரிசல்ட்ஸை இன்டர்பிரேட் பண்ணணும், விளக்கம் கொடுக்கணும் ரிசல்ட்ஸுக்கு. இதே போலத்தான் சினிமா இசையிலே இப்படி 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 விஷயம் எல்லாம் உண்டு, கர்நாடிக் மியூசிக்கில் இப்படி இப்படி ஃப்ரேம் இருக்குது. ஆனபடினால தான் இது ஒரு மிகப்பெரிய காரணம், சினிமா இசையை மற்றவர்கள் வாத்தியம் இல்லாமல் பாடினாலும் வரவேற்பதற்கும் கர்நாடிக் மியூசிக். எனி ஃபர்தர் ரெக்கமெண்டேஷன்ஸ், என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்ல போகிறோம் இனிமேல் கர்நாடிக் மியூசிக்கிலையும் அப்படி என்றால் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் த கர்நாடிக் மியூசிஷியன்ஸ். என்ன கர்நாடிக் மியூசிக்கிலையும் நீங்கள் ஒரு பாட்டுக்குண்டு ஒரு ஃப்ரேம் வையுங்கோ, அது இன்ன இன்ன வாத்தியம் தான் சேர்க்கணும்ன்ற ஒரு முறை வையுங்கோ, அதே மாதிரி எல்லாரும் பாடுங்கோ, அப்போ தான் அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் அடையும், அதுக்குண்டு ஒரு திட்டமான உருவம் கிடைக்கும். இது இந்த ரிசர்ச்சால் வந்த ரெக்கமெண்டேஷன்ஸ். அடுத்தது ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் ஃபர்தர் ரீசர்ச், ஃபர்தர் ரிசர்ச்சுக்கு ஐடியாஸும் கொடுக்கணும். அப்போ எப்போவுமே ஒரு ரிசர்ச்சின் வேலிடிட்டி நாங்கள் ஃபர்தர் ரிசர்ச்சுக்கும் ஐடியா கொடுத்துருக்க வேணும், அல்லது தெளிவாக அதை வச்சுக்கொண்டு ரிசர்ச்சுகள் நிறைய செய்யலாம்ன்ற ஐடியா வாசகருக்கு வர வேணும். இருந்தால் தான் அது ஒரு வேலிட் ரிசர்ச் அவுட்புட்டை நாங்கள் வழங்கியிருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ இந்த பிரச்சனையை வச்சுக்கொண்டு நீங்கள் வெஸ்டர்ன் மியூசிக் ஆக்களிட்டையும் அங்கே போய் அதுங்கையும் இந்த சினிமா ஃபேமஸாக தான் இருக்குது கிளாசிக்கல் ஃபேமஸ் இல்லையோ என்றால் இப்படியான ரிசர்ச் பாராடைம் நம்ம கொண்டு போய் அங்கே அப்ளை பண்ணி பார்க்க வேணும். பார்த்தால் இது உண்மையோ பொய்யோன்னா அங்கேயும் காணலாம், அல்லது ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் போய் கொண்டே செய்ய வேணும். அப்போ இதை கிளாசிக்கலுக்கு இல்லாமல் நாட்டார் பாடல்களுக்கும் செய்து பார்க்கணும். இதெல்லாம் சஜஷன்ஸ் ஃபார் ஃபர்தர் ரிசர்ச். அப்போ நான் இப்போ சொன்ன மாதிரியான சம்பவம் தான் நீங்கள் சொன்னதை வந்து நினைக்கிறேன். ஆன் பண்ணுங்க பார்ப்போம். என்ன நான் இப்போ மியூசிக்கில் சொன்ன மாதிரியான கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயம் தானே நீங்களும் சொல்ல வரீங்க, அதில் ஆய்வு செய்யப்படணுமோ தியரி எழுதணுமோ என்றது. ஆனால்
இன்ஸ்பெக்ஷன் ஆகிடலாமா, அல்லது நாங்கள் எங்களோட பார்ட்டிசிபேஷன்ன்றது எப்படி இருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டில் வரும் இந்த மாதிரியான ஒரு கொஷனை ப்ரிப்பேர் பண்ணி அல்லது இந்த மாதிரியான ரிசர்ச் கொஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் மெட்ரிக் பண்ணி போகிறதால மட்டும் அது அல்லது கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஒரு ஏரியா எடுத்து ஒரு குரூப் டாக்ல வச்சுக்கொண்டு ஒர்க் பண்ணி நாங்கள் ஒரு ஃபைண்டிங்ஸ் வர்றது மட்டும் போதுமா, அல்லது அந்த தன்மையை நாங்கள் நாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் நாங்களும் அதுக்குள்ளே இன்வால்மெண்ட் ஆக வேண்டிய ஒரு பார்ட்டிசிபேட்டரி ஆக்ஷன் தேவை இல்லையா? ரைட், இப்போ ரிசர்ச் ஃபைண்டிங்ன்றது நாங்கள் எழுத்தில் கொண்டு வந்ததோட எங்களோட வேலை அதில் ரிசர்ச்சன் ஒரு ரிசர்ச்சர்ன்ற ரீதியில் முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு பிறகு இல்லை நான் கேட்கறது அந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் வர்றதுக்கு வெறும் இந்த மாதிரியான ரோல்ஸ் ஆக்ஷன் மட்டும் போதுமா, அதுக்கு இப்போ நாங்களும் அதில் இன்வால்மெண்ட் ஆக வேண்டிய தேவை இல்லையா? ரைட் ரைட், ஃபைண்டிங்ஸ் வர்றதுக்கு ஓகே ஓகே ஓகே. அதாவது இந்த வகையான க்வெஸ்சனேயர் அல்லது ஒரு பேட்டி காண்றது இப்படியான ரிசர்ச் டேட்டா கலெக்ஷன் மட்டும் போதுமா என்று கேட்குறீங்க. அப்போ அப்படியான ரிசர்ச் டேட்டா கலெக்ஷன் எதுக்கு போதும்ண்டா, ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் கான்ஃபரன்ஸில் கூட ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு நாங்கள் ரெடி பண்ணேக்குள்ள 4 பக்கம் அல்லது 5 பக்கத்துக்குள்ளே தான் எழுத முடியும், அவ்வளோ வேலை தான் நாங்கள் செய்ய முடியும். அப்போ இப்படி ஒரு ரிசர்ச் மெத்தடை பாவிச்சு அதை பாவிச்சதை பற்றி எழுதி கொண்டு போகத்தான் எங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் ஒரு 20 பக்கம் எழுத போகிறோம் அல்லது ஒரு தீசிஸ் எழுத போகிறோம்ன்றக்குள்ள 1க்கு மேற்பட்ட ரிசர்ச் மெத்தட்ஸால் ஒரே விஷயத்தை டெஸ்ட் பண்ணுறது, வேறு வேறு மெத்தட்ஸால் ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணுறது, அப்படி வரைக்கும் அந்த ரிசர்ச்சின் வேலிடிட்டி கூடும். ரிசர்ச்சின் வேலிடிட்டி முதலும் இருந்தது, ஆனால் ரிசர்ச்சின் வேலிடிட்டி வந்து கூடும், அதாவது மற்றவர்களால் சந்தேகப்பட முடியாத அளவுக்கு நிரூபிக்கப்படும். ஏண்டா அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும், அடுத்த ரிசர்ச் மெதடாலஜி அதை ரிப்ளிகேஷன் REPLICATION ரிப்ளிகேட் பண்ணுறது என்னத்தால், வேறு மெத்தடாலஜியால். அதுக்கு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்க வேணும். நீங்கள் சொல்கிறதும் வந்து அதை தங்கிட்ட நீங்கள் நினைக்கிறேன், நாங்கள் திருப்பி அதை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உட்படுத்தணும். ஏன்னா ரைட் ஓகே, அதை நாங்கள் இன்னொரு வகையாக நாங்கள் அந்த ரிசர்ச் அது ஃபைண்டிங்கை வேலிடேட் பண்ண போகிறோம். அப்போ அதை அதே ஆளும் செய்யலாம், அல்லது நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஆளும் இதை செய்யலாம், ஃபர்தர் ரிசர்ச் சொல்கிறோம் எல்லாம். இதே ஆய்வு முடிவானது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அல்லது வேறு வகையான ஆய்வு முறைகள் மூலம் அல்ல சாம்பிளிங் சாம்பிள் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிட்டிக் ரிசர்ச் இப்படியான வகைகள் மூலம் இந்த ரிசர்ச் ஃபைண்டிங் திரும்பவும் மீளாய்வுக்கு உட்படுத்தப்படலாம்னு ஃபர்தர் சஜஷன் கொடுத்துட்டு விடலாம். இது எங்களோட பேப்பராக இருந்தால், ஆனால் ஒரு தீசிஸாக இருந்தால் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். என்னண்டு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம், நான் முதலே சொன்ன மாதிரி லேப் இல்லை எங்களுக்கு, சமூகம் வெறும் கிரவுண்டோ அல்லது ஆக்கள் இருக்கிற இடங்கள் கல்வி அறை கல்வி என்ன படிப்பிக்கிற இடம் இதெல்லாம் எங்களோட லேப். அப்போ என்ன செய்ய போகிறோம்ண்டா, ஒரு பாட்டை நாங்கள் அப்போ சில ரிசர்ச்சின் ஃபைண்டிங்குக்கு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து வாரத்துக்கு 5 வருஷம் கூட செல்லலாம். அதான் பிரச்சனை, எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கிற பிரச்சனை என்னண்டா 5 வருஷம் கூட செல்லும். லாங்கிட்யூடினல் ரிசர்ச் நிறைய காலம் எடுத்து செய்ய வேண்டிய ரிசர்ச்சாக அது மாறலாம். மாறுற போது நாங்கள் அதை ஒரு PhDக்கு கூட அதை அப்ளை பண்ண இயலாமல் இருக்கலாம், 3 வருஷம் தானே ஒரு PhD. இப்போ நாங்கள் ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்டல்ன்ற ரங்கி என்ன செய்ய வேண்டி வரப்போகுதுண்டா, ஏதாவது ஒரு பாட்டி எடுத்து அதுக்கு நாங்கள் இன்னது தான் இது உண்டு ஒரு புதுப்பாட்டு, அதாவது எவருமே கேட்டிருக்கக்கூடாது, 1 வருஷத்துக்கு 1000 தரம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அதே வாத்தியங்களோட திருப்பி திருப்பி அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு போட்டு காட்டி அவையெல்லாம் கேட்டு ரசிக்க விடணும் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா அதே நேரம் வேறு வாத்தியங்களோ இன்னொரு குரூப்புக்கு ஒரு நாளைக்கு வயலினோடையும் வீணையோடையும் ஒரு ஆள் பாடினது அதே பாட்டை கொண்டு கேட்க வைக்கணும், அதுதான் கண்ட்ரோல் குரூப். இன்னொரு நாளைக்கு கொண்டு போய் வேற வேற வாத்தியங்கள் கீபோர்டோடையும் ட்ரம்ஸோடையும் இன்னொருத்தர் பாடின மாதிரி அந்த பாட்டை கேட்க வைக்கணும், இப்படி குழப்பிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இப்படி அவர்களை குழப்பிக்கொண்டே இருக்கணும் இன்னொரு குரூப்பை, அதான் கண்ட்ரோல் குரூப். அவர்கள் இந்த மைண்ட் செட்டுக்கு போகக்கூடாது, ரைட்?
அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்படி இப்படி கனதரம் ரெண்டு குரூப்புக்கும் கொடுத்து முடித்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்படி போஸ்ட் டெஸ்ட் இவாலுவேஷன், டெஸ்டிங் முடிஞ்சது, இப்போ இவாலுவேட் பண்ணி தான் ரிசல்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ போய் இந்த குரூப் கண்ட்ரோல் குரூப்பிட்டையும் மெட்ரோ குரூப்பிட்டையும் தனித்தனியாக எதை போட்டு காட்ட போகிறோம், அந்த தனியாக ஒன்றையே ஒன்றுக்கு போட்டு காட்டிக்கொண்டிருந்தோம், அதை இடக்கிட இவைக்கும் போட்டு காட்டியிருப்போம் யாருக்கு, மெட்ரோ குரூப்புக்கும். இப்போ அதுக்குள்ளே கேட்க போகிறோம் ஒவ்வொரு தரும் இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத, ஃபைவ் ஸ்கேல்லையோ அல்லது செவன் ஸ்கேலில் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஆக கொஞ்சம் பிடிச்சிருக்கு, பிடிக்கல, பேந்து கொஞ்சம் கூட பிடிச்சிருக்கு, இப்படி ஏழு ஸ்கேல் இல்லை அஞ்சு ஃபைவ் ரேஞ்ச் ஸ்கேலில் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸுக்கு உட்படுத்த போகிறோம் எங்களோட ரிசல்ட்ஸு. அப்போ இந்த குரூப்பில் அந்த அதையே கேட்டு பழகியவர்கள், இதை அதிகமாக பிடித்திருக்கிறதுன்னு சொன்னவர்கள் எல்லாத்தையும் கூட்டி அனலைஸ் பண்ணி பார்க்க 95% மிக அதிகம் பிடித்திருக்குன்னு அந்த ஸ்கேலில் ஏழாவதுக்கு நோட் பண்ணி இருக்கணும். ஆனால் மற்ற குரூப்பில் இது மிக அதிகமாக பிடித்துள்ளது என்று சொல்லி இதில் 50% அல்லது 30% தான் இதை நோட் பண்ணி இருக்கணும். இதோடு இது முடிஞ்சு போகாது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இப்போ முடிவுக்கு வரையலாது. அடுத்தது திருப்பி குவெஸ்டனேயர் அதே குரூப்புக்கு கொடுக்க போகிறோம். அந்த ரெண்டு குரூப்ஸுக்கும் தங்களுக்கு எதனால் இந்த பாடல் பிடித்தது என்று நினைக்கிறீர்கள், அதுக்கும் காரணங்களை ஆராய போகிறோம். கடைசியில் ஆக கூடின இந்த குரூப்பில் அவர்கள் சொல்லியிருந்தால், அதாவது இதை மீண்டும் மீண்டும் கேட்டு பழகும் போது அல்லது எங்களுக்கு கேட்கின்ற போது வாய்ஸை மட்டும் கேட்கின்ற போது எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யல, நாங்கள் என்னென்ன செய்திருக்கோம்னா வாய்ஸை மட்டும் கொடுத்துருக்கோணும், ரைட். ஏன்னா கடைசியாக எக்ஸ்பெரிமெண்ட் செய்து கேட்குறோம் இல்லோ அந்த நேரம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கக்கூடாது, வாய்ஸை மட்டும் கொடுத்துருக்கணும் அவைக்கும் இவைக்கும். சரிதான், அப்போ வாய்ஸை மட்டும் கொடுத்துருக்கணும் வாத்தியம் இல்லாமல். அப்போ உங்களுக்கு வாய்ஸை கேட்க மட்டும் கேட்கின்ற போது மிச்ச வாத்தியங்களும் சேர்ந்து கேட்கின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்ததா இல்லையா, அல்லது அந்த உணர்வு எந்த அளவுக்கு இருந்தது, அப்படியான ஒரு உணர்வு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது, ஏழு ஸ்கேல் கொஞ்சம் இருந்தது ஆக குறைந்தது. மற்ற குரூப் சொல்லுவினம் அப்படியான ஒரு உணர்வு எங்களுக்கு மிக குறைவாக இருந்தது. அப்போ 95% கண்ட்ரோல் குரூப்பில் சொல்லியிருக்கணும் அப்படியான ஒரு உணர்வு பிரம்மை எங்களுக்கு 5% தான் இருந்தது. மற்ற இந்த பக்கம் சொல்லியிருக்கணும் எங்களுக்கு 90% இருந்தது அப்படியான ஒரு உணர்வு. இப்போ அது ப்ரூவ் ஆகுது, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ப்ரூவ் ஆகுது எங்களோட தியரி. ஏன்ன அதுக்கு பிறகு நாங்கள் தியரியை இதை எழுதிவிடலாம், இசையில் இந்த சைக்காலஜிக்கல் தியரி வலுவானது, அதை இசையிலையும் நாங்கள் பாவிக்கலாம். அப்போ எப்பவுமே ஒரு ரிசர்ச்சுக்கு கொஞ்ச வேலிடிட்டி, கூடின வேலிடிட்டி, ஆக கூடின வேலிடிட்டி இப்படி இருக்குமே தவிர அல்லது வேலிடிட்டி இல்லைன்னு இருக்கும். அப்போ நான் முதல் சொன்ன இந்த குவஸ்டனேயர் மூலமாக இதை கேட்டுட்டு சொல்ல போகிற முடிவு, வேலிடிட்டி இல்லாதது இல்லை, அக்செப்டட் ரிசர்ச் மெத்தட் அது, குவஸ்டனேயர் மெத்தட். இருந்தாலும் வேலிடிட்டி குறைந்தது. வேலிடிட்டி குறைந்த ரிசர்ச்சை நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸில் வாசிக்கலாம், சில ஜேர்னல்ஸ் லோக்கல் ஜேர்னல்ஸ்லையும் எழுதலாம். ஆனால் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலுக்கு எழுத போயக்குள்ள நீங்கள் கேட்ட மாதிரி இதன் வேலிடிட்டின் அளவு குறைவாக இருக்குது, ஏன் அப்படி செய்து பார்த்தா நீங்களோ, ஏன் இப்படி செய்யல, அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்த்தா இது பிழைக்கக்கூடுன்ற வழியில், அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா நீங்களோ, ப்ராக்டிஸில் அது சரியாக இருக்கும்னு பார்த்தா நீங்களோ, இப்படியான கேள்விகள் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ண முதல் கேப்பினம் அந்த ரிவ்யூவர்ஸ். சரிதானே, அப்போ ஆன் பண்ணுங்க அப்போ ஒருக்க மைக்க, ரைட். அப்போ நேற்று கேட்டிருந்தவ, அதாவது இந்த செஷனை காலமையோட முடித்தால் என்ன, பின்னேரம் லெக்சர்ஸுக்கு போக வேணும் என்று சொல்லி கேட்டிருந்தவ, என்ன செய்ய போகிறீங்க? கொஞ்சம் இருக்கு.
சார் சிறு சார் கோஆர்டினேட் பண்ண சிறு சார் என்ன சொல்கிறாங்க பார்த்து இன்னொரு டைம் நாங்கள் ப்ரோக்ரம் பண்ணால் இன்னொரு டைம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப இதே ஆக்களோ அல்லது வேறு ஆக்கள் சேர்ந்து வந்து வர்ற மாதிரி பார்க்கலாம்னு யோசிக்கிறோம் சார் சொல்லுங்கள். சொல்லுங்க சொல்லுங்க. எந்த ரிசர்ச்சை கேட்குறீங்கள்? ஓ அவர் வெளியிட்டாரா? ஓ வெளியிட்டார். ஓம் ஓம். அது மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி நடத்தின. அவர் பப்ளிஷ் ஆகல, ரிவ்யூவில் இருக்குது. ரைட். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்ற காலம்ன்ற காலமாக மெற்றதா காலம் ஜேர்னலுக்கு போயிருக்குது, ரிவ்யூவில் இருக்குதோ, வெளியீடு இல்லை. ஓ ஓ ஓ அதுக்கு என்னென்ன காரணங்கள்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். ஓ ஓ ஓ வெளியீடு இப்போ சவுத் ஈஸ்டர்ன் காலம்ன்ற ஜேர்னலில் வெளிவரும். ஜூலை 31st ஜூலை கடைசி நாள் பப்ளிஷ் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். தமிழ் தமிழுக்கு அவர் தானீங்க, தமிழ் தமிழில் தானே அவர் கொடுத்துருக்கிறார். தமிழ் ஜேர்னல் தான் அது காலம். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. அப்போ இன்னும் வயலின் லெக்சரரும் இருக்கிறா, வயலினை பற்றி ஆய்வு செய்தவாம். இப்போ அவையில் தங்களோட ரிசர்ச் ஹெட்டிங்ஸை இப்போ ஷார்ட்டாக சொல்லுவீங்க. உங்களுக்கு எப்படி லஞ்ச் டைம் ஆச்சோ என்ன மாதிரி? ரைட். அப்போ மற்றவர்களும் தாங்கள் செய்த ரிசர்ச் ஹெட்டிங்ஸையும் எல்லாத்தையும் சொல்லுவாரோ. ஒரு ரிசர்ச் ஹெட்டிங்கை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அல்லது ஹைபோதீசிஸ் மற்றது ஆப்ஜெக்டிவ்ஸோட சொல்லுவினோம். என்ன அப்போ முதலாவது யார் அம்சத்தை நிமிஷம்?